குற்ற உணர்வுகள் நீங்கப்படுவது ஏன், அது எதற்காக அப்படின்றத ஒரு 6 வாழ்த்துக்கால பேசியிருப்பேன். நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது பாருங்க. ஏன்னா அதெல்லாம் வெற்றிக்கு ஒரு பெரிய வழி. கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு பெரிய வழி. ஏமே நேற்று காலையில் நான் பிரசங்கம் பண்ண பிரசங்க பீடம் அப்படின்றது வந்து சும்மா யோசிச்சிட்டே இருந்த மாதிரிங்க. அப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போது அந்த பிரசங்க பீடத்தை பலிப்பீடம் அப்படின்ற வார்த்தையை தான் கொண்டு வந்தேன். அதை யோசிச்சிட்டே இருக்கும்போது அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை தான் நான் நேற்று எழுதினேன். அது ஒரு சின்ன பேப்பரில் தான் இருக்கும் குறிப்பு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் கர்த்தர் நடத்துகிற சில விதங்கள், சில நேரங்கள் அவர் சொல்லித்தர சில விதங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்கிறாங்க, நான் உன்னை போதிப்பேன்றார். அவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நல்ல போதிக்கிற ஒரு தேவன் பாருங்கள். வார்த்தை எந்த அளவுக்கு நீங்கள் வாஞ்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிறைய காரியத்தை போதிக்கலாம். நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய செழிப்பு சுகம் இது எல்லாத்துக்குமே அவர் போதிக்கிறது தான். நானும் ஒன்றும் பெருசாக காசெல்லாம் எடுத்துன்னு போயெல்லாம் ஒழித்து ஆரம்பிக்கலை, ஒன்றுமே கிடையாது எங்கிட்டலாம். ஆரம்ப நாட்களில் 2500 வாடகை, வீட்டு வாடகை, அது கொடுக்கறதுக்கே எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். யாரும் இருக்க மாட்டாங்க சபையில், 7 பேர் 8 பேர் தான் வச்சு ஆரம்பித்தேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு 10 வருஷத்தில் தான் இந்த வளர்ச்சி. ஒரு 10 வருஷத்தில் கர்த்தர் வந்து நிறைய காரியங்களை செய்ததை என் கண்ணால் நானே பார்த்துருக்கேன். நிறைய உயர்வுகள், மேன்மைகள், அற்புதங்கள், அப்படி வார்த்தையில் இருக்கிற வெளிப்பாடுகள், வெளிச்சங்கள், இதெல்லாம் உள்ளே வர வர தான் பெரிய மாற்றத்தை பார்த்தேன் பாருங்கள். செக்கில் சைன் போட கூட வராது எனக்கு. பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்கிறார் அசிஸ்டன்ட் பாஸ்டர், அவரை கேட்டிங்கன்னா சொல்லுவார், இவ்வளோ புக்கு இருக்கும், தப்பு தப்பாக சைன் போட்ட செக் புக்கு. கர்த்தர் வந்து அப்படிப்பட்ட ஆளில் எடுக்கிறார். தம்பி சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக சொன்னார், அந்த வார்த்தை மறந்துட்டேன் நான், என்ன சொல்ல, வேக்கை எடுத்து சோக்கா மாத்துறாருன்ற மாதிரி ரொம்ப அழகாக சொன்னார் பாருங்கப்பா. தம்பி சுந்தர் ஒரு பேக்கை எடுத்து சோக்கா ஆக்கிட்டார். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை அவர் கற்றுக் கொடுத்து நம்மளை சோக்கம் மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். கோடிகளை கரங்களை பார்க்க வைத்தார். லட்சக்கணக்கான ரூபாய் இந்த கரத்துலேருந்து வெளியில் கொண்டு போக வைத்தார். எனக்கு இன்னைக்கு அதெல்லாம் திரும்பி பார்த்தா பெரிய ஆச்சரியமாக இருக்கும் பாருங்க. இதெல்லாம் சாத்தியமானு கூட அநேகருக்கு எழும்போம், இதெல்லாம் அப்படி முடியுமா? எங்கள் சொந்தக்காரெல்லாம் நிறைய பேர் ரொம்ப தகச்சிருக்கிறாங்களாம், என்ன நினச்சிட்டு இருக்கிறானா, இல்லைங்க அவன் என்ன பண்ணிட்டான், கிறிஸ்துவானுன்னு சொன்னவனே அமெரிக்காவிலேருந்து அவனுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நீங்கள் கிறிஸ்டின் ஆகிட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டு அமெரிக்காவில் ஓப்பன் பண்ணுறானா, அமெரிக்காவில் ஓப்பன் பண்ணி அமெரிக்காவில் பணம் போடுவானா, அது நமக்கு வந்து நேருமா அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னான். நானும் வந்து கிறிஸ்டின் ஆகிற எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுந்தாரு. என்னத்தை சொல்கிறது, நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் விளங்காத மண்டைங்க, அதனால் அவங்ககிட்ட பெரிய பேசணும்னு அவசியமும் கிடையாது. நமக்கு கர்த்தர் நமக்கு பரலோகத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாரு. அவர் சொல்கிறா இல்லையா, நீ எதை இந்த பூமியில் கட்ட அழுகிறியோ அது பரலோகத்தில் கட்ட அழுக்க போகிறோம். இந்த பூமியில் எது எதை கட்டுகிறியோ அது பரலோகத்தில், அது ஒரு அக்கௌண்ட் மாதிரி பரலோகத்தில். நீங்கள் இன்னொரு நல்ல மொழிபெயர்ப்பு அப்படியே சொல்லுது, இந்த பூமியில் எதை நீ வித்ரா பண்ணுறியோ அது உனக்காக அங்கே வித்ரா பண்ணப்படும். செக்கு போட்டு எப்படி பேங்க்கில் நம்ம வித்ரா பண்ணுறோமோ அது அப்படியே பண்ணலாம் பாருங்கள். நீங்கள் இந்த பூமியில் எதை வித்ரா பண்ணுறீங்களோ அது உங்களுக்காக அங்கே அவர் வித்ரா பண்ணுறார். ஹல்லேலூயா, பெரிய ஆச்சரியம். ஆனால் இந்த பணம்ன்றது ரொம்ப அவசியங்க. இப்போ அதான் பேச போகிறேன் இந்த செஷனில், கொஞ்சம் பணத்தை குறித்து உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். ஏன்னா நம்ம இதை கேட்குறோம், ஜனங்கிட்ட சொல்கிறோம் இல்லையா, தசம் பாங்க கொடுங்க தசம் பாங்க கொடுங்கன்னு சொல்கிறோம். நம்ம தசம் பாங்க கொடுங்கன்னு சொல்லும் போது ஜனங்கள் நம்மளை ஒரு மாதிரி ஏற இறங்க பார்ப்பாங்க, இந்த ஆளுக்கு ஏதோ ரொம்ப பிரச்சனை போல. அதனால தான் நம்மகிட்ட தசம் பாங்க கொடு, தசம் பாங்க கொடு, தசம் பாங்க கொடுன்னு கேட்குறாரு. அப்படின்னு பாருங்கள், தசம் பாகத்தை குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் சொல்லும் போது உங்களை பார்த்து ஏளனமாக பார்க்கவே மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள், ஜனங்களை எடுத்துங்களேன், டெய்லி காலைல கடைக்கு போகிறான், காய் கடைக்கு போகிறான், காசு கேட்குறாங்க, பர்சை திறந்து கொடுக்குறான். கறி கடைக்கு போகிறான், காசு கேட்குறாங்க, பர்சை திறந்து கொடுக்குறான். ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டா காசு கேட்குறாங்க, பர்சை திறந்து கொடுக்குறான். எங்கேயாவது நின்று பாருங்கள், என்ன கடைக்கு போனாலும் காசு காசுன்னு கேட்குறாங்க பிரதர், எவனும் புலம்புறதே கிடையாது. ஆனால் நீங்களும் நானும் காசு கேட்டோம்னா உடனே சொல்லாமல் பாருங்க, பாருங்கள் அந்த பாசிட்டிவ் எப்போ பார்த்தாலும் காசு காத்துன்னு வருங்கம்மா, உண்மையாக இல்லையாது. அதே மாதிரி நம்ம கூட பாருங்கள், எளிமை நின்று சில நேரத்தில் சொல்லுவோம், எங்களுக்கு ஒரு 50 சேர் தேவைப்படுகிறது, வாங்கி கொடுக்குறவங்க கொடுங்க, தப்ப மேட்டர் 50 சேர் கத்துருங்க.
நம்ம வந்து தேவையை சொல்லணும்ன்றீங்களே, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் யாரையுமே இங்க வந்து குற்றப்படுத்துவோ மீண்டும் சொல்ல, நான் அந்த குற்ற உணர்வை நீக்கிற ஒரு ஆள் நான், குற்றப்படுத்துறேன் மட்டும் நினைச்சிடாதீங்க. நம்ம சில நேரத்தில் நம்ம தேவைகளை சொல்லும் போது, அதாவது இந்த காணிக்கைக்கு முன்னாடி தேவைகளை சொல்லும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க தான் முதலாளி ஆயிடுறாங்க மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க ஆ எல்லாம் பார்க்கலாம் பார்க்கலான்வாங்க, இடம் வாங்குறோம் ஆ ஜெயிலாம் ஜெயிலான்வாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள் பிரதர் இந்த மாதிரி அப்படிங்களா, சரிப்பா சார் பார்க்குறோம்ப்பா சார் ஆ பஸ் சார் ஓகே. நீங்கள் பாருங்கள், அவர் உதாரணத்துக்கு உங்களை கூப்பிட்டு ஒரு 5 லட்சம் ரூபா செக் கொடுக்குறான்னு வைங்களேன், அடுத்த முறை நீங்கள் அவரை பார்க்கும்போது வாங்க பிரதர் பைசில் பிரதர் ஆ பிரதர் பா சார் சரிப்பா சார், திடீர்னு ஏதோ உங்களை வீட்டுக்கு கிட்டே ஜபத்து கூப்பிடுவார், அன்றைக்கி உங்களால் போக முடியாது, ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஆயிடுச்சு, அடுத்த நாள் உங்களை பார்த்தா என்ன பண்ணுவார் தெரியுமா, காசு வாங்க மட்டும் வருவான் என் 5 லட்சம் ரூபா கொடுக்கும் போது பாருங்க கை நீட்டி வாங்கிட்டு போவான். சொல்கிறாங்களா இல்லையா இதெல்லாம் எனக்கு சொல்லுங்கள், அனுபவிச்சிருக்கணுமா இல்லையா நம்ம இதெல்லாம், இதெல்லாம் ஏன் நமக்கு இப்படி ஏற்படுது, ஏன் நம்ம இப்படி வாழணும், ஒரு ஊழியக்காரனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருப்பார் நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு கம்பெனில வேலை செஞ்சா கூடங்க 30ஆம் நாள் 1ஆம் தேதி ஆனால் அவனுக்கு சம்பளத்தை போடுறான். இன்னைக்கு பெங்களூர்ல ஐடியில வேலை செய்யறாங்க, இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற பி என்ஜினியரிங் முடிச்சவங்களாம் வேலை செய்யறாங்க, 28ஆம் தேதி அவனுக்கு சம்பளத்தை போடுறாங்க. அரசாங்க உத்தியத்தில் அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அங்கிள் கூட தெரியும் நினைக்கிறேன், கழுத்து போயிச்சா கூட கவர்மெண்ட்ல மேய்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. எப்படியெல்லாம் முடிச்சு எங்கள் அப்பா எங்கள் அம்மா நினைச்சாங்க, எனக்கு ஒரு கவர்மெண்ட்ல வேலை வாங்கி தந்தோம். ஏன்னா எங்கள் பரம்பரையே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சவங்க, எங்கள் தாத்தா வந்து அப்போவே ரயில்வே கார்டாக இருந்தவர், இன்றைக்கும் எங்கள் பரம்பரை நிறைய பேர் ரயில்வேல இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் அதுக்கு லைன்லேயே போல வெளியில் வந்துட்டேன், அந்த அரசாங்கம்லாம் ஒன்றும் கிடையாது. அது எங்கள் அம்மா எப்படியாவது இவனை எப்படியாவது இவனை பிடிச்சி ஏதாவது சேர்த்துணும், 8th pass பண்ண சர்டிஃபிகேட் வச்சுட்டா கூட இந்த இந்த ரயில்வே ட்ராக்கை செக் பண்ணுறதுக்கு சுற்றி ஒன்றை தோளில் போட்டு போவாங்க பார்த்துறீங்களா, அதுக்கு என்ன ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, கேங் கரெக்டாக சொன்னார் அங்கிள், அந்த வேலையாவது இவனுக்கு வாங்கி கொடுத்தோம்னு எங்கள் அம்மா முடிவு கட்டியிருந்தேன். என் தோல்ல ஒரு சுத்திய தொங்க விட்டு ஒரு பேக்கை வச்சு நான் வெயில நான் போய் டங் டங் ஆச்சு. சும்மா அவங்களுக்கு ஒரு ஆசையம், என் பிள்ளை ரயில்வேல வேலை செய்யறான், ரயில்வேல என்ன வேலை செய்யறான் கேங் மன அது சொல்ல, ஆனால் சொல்ல போது என்ன சொல்லுவாங்க, அவரு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, கொசு மருந்து அடிக்கிறவங்க கூட கவர்மெண்ட் தான் வேலை செய்வாங்க. நம்ம ஆட்களுக்கு பாருங்க இதெல்லாம் நிறைய இருக்குதுன்னு, நம்ம ஊழியத்துக்கு வரும்போது நமக்கு என்ன எண்ணம் வருதுன்னா, ஆண்டவர் நம்மளை அழைச்சிட்டாரு அவன் சொல்கிறோம் பாருங்க. இந்த உலகமே வாழ்கிறதுக்கு உங்கள் வாய் தான் அவசியம் தெரியுமா உங்களுக்கு, அதே மாதிரி விசுவாசிக்கிறீங்க, உங்கள் வாய் இல்லைன்னு சொன்னால் இந்த உலகத்துக்கு வாழ்க்கை கிடையாது, உங்கள் வாயை நீங்கள் திறக்கலைன்னு சொன்னால் அவன் செழிப்பை பார்க்க முடியாது, நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை கொண்டு வரலன்னு சொன்னால் அவனுக்கு ஜீவன் கிடையாது. அப்போ நீ யோசிச்சு பாருங்களேன், அவன் 30 நாள் உழைச்சி ஒரு நாள் சம்பளம் வாங்குறதுக்கு நான் என் வாயை திறக்க வேண்டியது அவசியமா இருக்குதுன்னு சொன்னா, என்னை போஷிக்கிற ஆண்டவர் என்னை கைவிட்டுருவாரா? இது வந்து ஊழியக்காரங்களுக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணம் வளரல, அதனாலதான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பரிதாபம்னு ஒரு மாதிரி நம்ம மாறிடும், ஆட்களை பார்த்தோன்னே எண்ணங்கள் மாறிடும். சில நேரத்தில் சில ஆளரை பார்த்து சொல்லுவோம், அவருக்கு நல்ல நெட்வொர்க் இருக்கு, ஒன்றும் கிடையாது. நீங்க என்கிட்ட வந்து கேளுங்க எனக்கு என்ன நெட்வொர்க் இருக்குது, என் கூட இருக்கிறவங்களாம் கூட கேளுங்க, என்கிட்ட ஒரு 4 பேர் வேலை செய்யறாங்க, எந்த நெட்வொர்க்கும் எங்களுக்கு கிடையாது, நான் எப்படி செய்யணும் அவங்களுக்கு தெரியும், பணமே இருக்காது ஆனால் அடுத்த நிமிஷம் பணம் வரும், காசே இருக்காது ஆனால் அடுத்த நிமிஷம் காசு வரும், சில நேரத்தில் திட்டத்தை போட்டுருவோம் எப்படி செய்யணும், ஒன்றுமே இருக்காது ஆனால் திட்டத்தை நடக்கும். ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தர் வந்து நம்மளை அப்படி நடத்தணும் விரும்புகிறார். ஏன் விரும்புகிறாருன்னா, நம்ம ஒவ்வொரு முறையும் பரலோகத்தை பார்த்து வாழக்கூடிய ஜனங்களாக இருக்கிறோம், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க. அவன் காலையில் வேலைக்கு போகிறான், அந்த அரசாங்கத்தை பார்க்குறான், அவன் காலையில் வேலைக்கு போகிறான், அவன் சம்பளம் போடுவான் போட மாட்டான்னு பார்க்குறான், கையெழுத்து போடுறான், ரிஜிஸ்டர் எல்லா வேலையும் செய்கிறான். நீங்களும் நானும் பாருங்கள், பரலோக பிதாவோடு கூட இணைந்து இந்த காரியத்தை செய்கிறோம், அப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு நாள் கஷ்டம் இருக்காது. ஆனால் அதே வழிமுறைகளை நம்மளும் கற்றுக்க வேண்டியது மிக அவசியம். இந்த வழிமுறைகளை நம்ம கற்றுக்கலன்னு வச்சிங்களேன், நிறைய காரியங்கள் நமக்கு சரியாக புரியாது. அதனால தான் நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது பாருங்கள், ஓமைகளாக இயேசு நிறைய பேசுவார், ஓமைகளுடைய அர்த்தம் நிறைய பேருக்கு புரியாது, இந்த ஓமைகள்ல இருக்கிற வெளிப்பாடு புரியாதனால நிறைய பேர் அந்த ஓமைகளை வந்து மனதில் வச்சுக்குவாங்க, அந்த வெளிப்பாடு புரியாதனால ஏதோ இயேசு சொல்றாரு பிரதர்ன்றாங்க. நேற்று சொன்ன மார்க் எழுத சுவிசேஷம் அந்த 4வது மரியாதை எடுத்தீங்கன்னா, அழகா சொல்றாரு இயேசு, விதைக்க ஒருவன் புறப்பட்டாங்க, வழி அருகே விழுந்தது, முள்ளு நிலங்களில் விழுந்தது, கற்பாலில் விழுந்தது, நல்ல நிலத்தில் விழுந்தது, பறவை வந்துச்சு சாப்பிடுச்சு, இது ஒரு காரணம். ஆனால் அதுல அர்த்தம் ஒன்று இருக்குது, அதுல ஒவ்வொரு ஓமைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, எதுவுமே ஒத்துக்கிறீங்க, எதுவுமே டைரக்டா இயேசு பேசலங்க, எதுவுமே வந்து இப்படி அப்படியே கொண்டு வந்து தரல. இன்னொன்னு கூட எடுத்துங்க,
ஏன் அப்படி டைரக்டா பேசலன்னா, அவருக்கு சில விஷயங்கள் டைரக்டா சொல்லும் பொழுது அவங்களுக்கு புரியாதுன்றது அவருக்கு தெரியுது. ஊமையை சொல்றாரு, அந்த ஊமையில இருக்கிற விளக்கத்தை அவங்க புரிஞ்சுக்கினாலும் அமைதியா இருப்பார். ஒரு இடத்துல நீங்க கூட வாச்சு பாருங்களேன், சதிசேர் பரிசேன புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள்னாரு. சீஷர்கள் என்ன யோசித்தாங்க, நாம் அப்பம் கொண்டு வராதபடினால இயேசு நம்மை குறித்து இப்படி பேசுகிறார் என்று அவர்கள் அறிந்து உடனே அவர் கோபம் வந்துருது பாருங்க. அவள் சிந்தனையை அவர் அறிந்தான் வேதனை சொல்ல வாத்திரீங்களா, இவனுக்கு சோத்து பிரச்சனை. அப்போ எத்தனை வரல இயேசு திட்ட பேர் உடனே கேட்கிறாரு, அந்த 2 மணி 5 சப்பாத்தி எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க, அந்த 7 மணி 2 சப்பாத்தி எத்தனை பேருக்கு, அப்படியே கேட்கிறாரு அவங்ககிட்ட, எத்தனை பேருக்கு பங்கிட்டீங்க, எவ்வளவு மிச்சத்தை எடுத்தீங்கன்னு கேட்கிறாரு. கோபம் கொண்டார். மற்றவனுக்கு புரியாம இருக்கலாம், ஆனா நமக்கு புரியணுமே, நமக்கு விளங்கலன்னா எப்படி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கூட பாருங்க, நம்ம ஊழியங்களை செய்யும் போது ஒரு வெளிப்பாடு அவசியம் நமக்கு. அந்த வெளிப்பாடு நமக்குள்ள வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த நம்மளால எதுவுமே செஞ்சிட முடியாது. தசம பாகத்தை நம்ம சொல்றோம் ஜனங்களுக்கு போடுங்க, 10ல் 1 கர்த்தர் கொடுத்துருங்க. உடனே நம்ம நினைக்கிறோம் 10ல் 1 கர்த்தர் வாங்கி சபையை கட்டுறதுக்கும், 10ல் 1 கர்த்தர் வாங்கி நம்மளை சாப்பிட்றதுக்கும், 10ல் 1 வாங்கி நம்மளை பராமரிக்க வச்சுட்டாரு நம்ம நினைக்கிறோம். பாருங்க, அவன் சபையில போடுறான், கரெக்ட், நல்லது, தப்பே கிடையாது. பராமரிக்கலாம், சபையை எடுக்கிறோம், கட்டுறோம், லேண்ட் வாங்குறோம், எல்லாம் வாங்குறோம், எல்லாம் செய்யறோம், தப்பே கிடையாது. ஆனா அந்த 10ல் 1 அவனை போட்டா அவன் செழிப்பாங்கிறான். செழிப்பாங்கிறான் ஆவலீங்களா, எனக்கு சொல்லுங்க. 10ல் 1 போட்டு அவன் செழிப்பாகிறான், 10ல் 1 வாங்கி நம்ம ஏன் கீழே இருக்கிறோம். ஏன்னா அவன் 10ல் 1 போட்டு அவன் செழிப்பாகும் பொழுது நானும் அந்த 10ல் 1 போட்டா செழிப்பாக முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, அவன் 10ல் 1 போட்டு செழிப்பாகிறான்றது சொல்லி கொடுத்துட்டு நான் 10ல் 1 போடுறது கிடையாது. வாங்கறதுக்கு ரெடி, கொடுக்கறதுக்கு ரெடி இல்லை. இனி நான் சொன்னேன், நேற்று சாயங்காலம் நிறைய விஷயங்கள் நான் பேசினேன். விசுவாசம் என்பது ஒரு கெப்பாசிட்டி, அதை நீங்க பயன்படுத்த பயன்படுத்த அது அதிகரிக்கும், ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி பெருசாயிடும். உங்க விசுவாசம் கொடுத்தல வந்து ஒரு இணையணும். நீங்க கொடுக்கக்கூடிய ஆட்களா உங்க எண்ணங்கள் மாறலன்னு வச்சுங்க, உங்க வாழ்க்கையில எதுவும் பெருசா பார்க்கவே முடியாது. நான் இன்னைக்கு நிறைய காரியங்கள், 1-2 கிடையாதுங்க, ஏகப்பட்ட விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம், சொன்னாதா அதுவே எனக்கு நேரம் பத்தாது. இன்னைக்கு ஆரம்பிச்சனா ஒரு மாசமாவது 10 வருஷத்துல கடவுள் எனக்கு எப்படியெல்லாம் செஞ்சான்னு உங்களுக்கு சொல்ல முடியும். கொடுத்ததுனால அது பெருசா ஒரு பெரிய மகிமையை தராது. அது கேட்கலாம், அது என் அனுபவம். ஆனா வார்த்தையிலிருந்து உங்களுக்கு காமிக்க நான் விரும்புறேன். 1-2 எனக்கு நடந்ததையும் நான் உங்களுக்கு சொல்றேன், இடையில பெருசு பெருசா சொல்றேன், ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. கர்த்தர் அப்படிலாம் நடத்த முடியுமா நான் சொல்றேன் பாருங்க. நம்முடைய தேவன் நாம் செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் மறு உத்தரவு தரக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிகள் சொல்றாருங்க, இயேசு என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணியை நீ கொடுத்தினாடோ அது பலனை யோசிச்சு பாருங்க. சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீரை நீ கொடுத்தால் அது பலனை பெறாமல் போவதில்லை. சுவிசேஷ நிமித்தம் எவன் எதை இழக்கிறானோ அவனுக்கு 100 அத்தனையாய். சுவிசேஷ நிமித்தம் நான் சொல்லப்போ, நம்ம எல்லாம் ஒரு பாஸ்டர், நானும் சுவிசேஷ பரவத்துக்கு விரும்புறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, பல சபைகள் எழுப்பணும் நான் விரும்புறேன், பல ஊழியங்கள் வரணும் நான் விரும்புறேன். இப்ப நானும் சுவிசேஷத்துக்கு எதை இழக்கணும், கர்த்தர் 100 அத்தனை இந்த பூமியில ஆசீர்வதிக்கிறார், மறுமையில் எனக்கு நித்திய ஜீவனை அவர் தவிர வல்லவரார். இப்ப இது வந்து எதோ மக்களுடைய கோட்பாடு மாத்திரம் கிடையாது, 10ல் 1 கூட நீ வாழ்ந்துருவேன், இது எனக்கும் சேர்ந்ததுன்றத காமிக்கிறேன். இந்த ஊமைகளை புரிஞ்சுக்கலனா நிறைய காரியத்தை புரிஞ்சுக்க முடியாது இல்லையா. வாங்க, சங்கீதம் 49:4 வாசிக்கலாம். என் செவியை ஓமை மொழியை சாய்த்து என் மறைப்பொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். என் செவியை உவமை மொழியை, உவமைன்னு சொன்னா ஊம மொழி நினைச்சிடாதீங்க. நாங்க காலேஜில் படிக்கும் போது ஒருத்தர் தான், எங்களுக்குள்ள ஒரு சிலருக்கு தெரியும் நினைக்கிறேன், அனாதி தேவன் அப்படி இருக்கும் பாத்திரீங்களா, அவர் பயங்கரமான ஆள், பேக்க கூட எடுத்து ஆண்டவர் சோக் ஆகிடுவாரு. ஆனா பேக்குக்கும் பேக்கு அது, அவர் ஒரு நாள் எழுந்து பிரசங்க போடாரு, அவர் அனாதைகளுக்கு தேவன் அப்படின்ட்டாரு. எங்களுக்கு ஒண்ணும் புரியல, ஒரு சில ஞாபகம் இருக்கும் நான் நினைக்கிறேன். நானும் யோசிச்சுருக்கிறேன், அவன் பேசினே இருக்கிறான், அனாதை அனாதையாய் நாம் வாழும் பொழுது அவர் நம்ம தேவனா இருப்பான். அந்த ஸ்டூடெண்ட் மதியில அவருக்கு செக்ஷன் கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு, ஏன் இவன் அனாதை அனாதை அனாதன்னு சொல்றானே, எனக்கு ஒண்ணும் புரியல பாருங்க. எல்லாரும் போயிட்டாங்க, அவனை நான் கூப்பிட்டேன், தம்பி இங்க வாயேன், என்ன சொல்லுங்க, இந்த அநாதன் அநாதன் ஏன் இவ்வளவு மையப்படுத்துற அப்படின்னு அந்த வசனத்தை சொல்றான். அண்ணா நீங்க தான் ஆச்சிங்களே அநாதியின் தேவன், டேய் அது அநாதி அநாதினா என்ன அநாத அப்படின்ட்டான்.
அனாதிக்கும் அனாதிக்கும் வித்தியாசம் தெரியல அவனுக்கு. நீங்க ஓமை மொழின்னா ஓமை மொழின்னு நினைச்சிடக் கூடாது நம்ம, அதனாலதான் கொஞ்சம் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. ஓமைன்னு சொன்னா ஒரு மறை காரியங்கள் இருப்பதை புரிந்து கொள்வதற்காக ஒரு ஓமைகளை பயன்படுத்தி அதனுடைய சத்தியத்தை கொண்டு போகக்கூடிய வழி, அதான் ரொம்ப முக்கியம். இயேசு ரொம்ப பயன்படுத்துறார், என் செவியை ஓமை மொழிக்கு சாய்த்து. பாருங்க இந்த ஓமைன்னு சொல்லும் போது அவன் அங்க போனான் ஒரு தீர்க்கதரிசி சங்கீதக்காரன். நீங்க இந்த ஓமை மொழியை சரியான வகையில், அந்த ஓமையில என்னெல்லாம் அடங்கியிருக்குது சரியான வகையில விளங்கிக்கிட்டீங்க, நீங்க வச்சீங்க, நீங்க ஒரு பெரிய சக்சஸ் மேன். நீங்க ஆனா ஓமையில இருக்கிறது நிறைய பேர் விளங்கிக்க மாட்டாங்க, நிறைய பேருக்கு அது புரியவும் புரியாது. ஆனா எல்லாரும் விளங்கிக்கலாம். ராசிக்கணும் பாருங்க, அதுக்கு ஒரு வரம் சொல்றாரு, என் மறைப்பொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். பாருங்க சுரமண்டலம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், சுரமண்டலம்ன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அவர் சொல்றாரு ஒரு மறைப்பொருள் இருக்குதான், அந்த மறைப்பொருளை அந்த சுரமண்டலத்தில் வெளிப்படுத்துறாராம். ஓமைகளால் பேசி சுரமண்டலத்தில் வெளிப்படுத்துறாராம். சுரமண்டலம் என்றது ஒரு கீபோர்டு. இப்படி ஏத்துங்களேன் அத, இது எல்லாருக்கும் தெரியும் கீபோர்டு. இது கீபோர்டு தெரியாத ஒரு ஆள் சொல்லுங்க பாக்கலாம். பின்ன அடிக்கிறவங்களும் சொன்னாங்க, இல்லங்க எதுவும் தெரியல ஒரு பொட்டின்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி யாராவது ஒரு ஆளுங்கிறாங்களா? இல்ல இல்ல, எல்லாருக்கும் தெரியுது என்னது கீபோர்டு. அது வாட்சா சவுண்ட் வரும், கருப்பு பட்டன் வெள்ளை பட்டன் அதுல இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த அந்த தம்பி வாசிக்கும் போது ஒவ்வொரு வாசிப்பிலையும் ஒரு இசை வரும், ஒவ்வொரு ஒவ்வொரு கீழியும் ஒரு நோட் இருக்கும், ஜி மைனர், ஏ மைனர், எஃப் மைனர்னு இருக்கும். சில வாசிக்கும் போது இந்த லெஃப்ட் சைட்ல அவர் வாசிக்கும் போது ஒரு சவுண்டு வந்துச்சு, அது எத்தனை பேர் கவனிச்சிங்க தெரியல, பும் பும் பும்னு ஒரு சவுண்டு வந்துச்சு, கவனிச்சிங்களா? அது பேர் பேஸ் கிட்டார், தெரியுமா உங்களுக்கு? அந்த பேஸ் ஸ்ட்ரிங் ஸ்டோன் அவன் கொண்டு வந்தான், நிறைய பேருக்கு அது தெரியாது, எதுவும் நல்ல பூம் பூம்னு வாசித்த மாதிரி இருந்துச்சு பிரதர் அப்படிவாங்க. ஆனா அதுல என்ன, அது அது எது, அது எதுலேருந்து வந்தது, எந்த கார்டு வாசித்தார், யாருக்கும் புரியாது. நிறைய பேர் பாருங்க நம்மளும் அப்படிதான், இயேசு தசமமாக சொல்லிட்டார் பிரதர், தசமமாக சொல்லிட்டாரு, ஆனா அதுல என்னெல்லாம் அடங்கி இருக்குதுன்றது நிறைய பேருக்கு விளங்கவே விளங்காது. பத்துல ஒன்னு கொடுங்கன்னு சொல்லிட்டாரு, தசம பாகம் சொல்லிட்டாரு, அதுல என்ன இருக்குது? தசம பாகத்தை கடவுள் ஏன் கொண்டு வர சொன்னாரு, ஏன் ஆலயத்துல போட சொன்னாரு, ஏன் அதை வாங்க சொன்னாரு, அது எப்படி வேலை செய்யுது? அது சப மக்களுக்கு மட்டும் வேலை செய்தா, இல்ல கோட்பாடு உள்ள எல்லா மனுஷனுக்கு அது வேலை செய்தா? நம்ம யோசிக்கிறது கிடையாது, ஏன்னா அது நம்ம சரியா விளங்கிக்கிறது இல்ல. தசம பாகனா தெரியும், கோயில போட்டு போயிட்டோம், நம்ம வாங்கிட்டோம், நம்ம வாங்கணும், அப்படிதான் நம்ம மனதுல இருக்குதே தவிர, அதுல ஒரு பெரிய வெற்றி இருக்குதுங்க, ஒரு மாபெரும் சத்தியத்தை அதுக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, இயேசு தன்னுடைய தெய்வகத்தின் தன்மையை, தெய்வத்தன்மையை டைரக்டா பேசல, நிறைய இடத்துல நீங்க ஒண்ணு ஆச்சு பாருங்க பைபிள்ல. ஒருத்தர் ஒரு இடத்துல சொல்றாரு, ஆபிரகாம் என் நாளை கண்டான், கலிகூர்ந்தான். உடனே எல்லாருக்கும் கோபம் வருது, உமக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லையே, நீ ஆபிரகாம் எப்படி உன் நாளை கண்டிருப்பான் கேட்டாங்களா கேட்கலையா? அவர் எதை பேசுறாரு? தெய்வத்தன்மையை பேசுறாரு. இவன் எதை யோசிக்கிறான்? 30 வயசுக்காரன் போய் ஆபிரகாம பார்த்தேன், ஈசாக பார்த்தேன், யாகோப்ப பார்த்தேன் பேசிருக்கிறான். ஆனா அவரு தெய்வத்தன்மையை பேசிட்டு இருக்கிறாரு, தெய்வீக தன்மையை மனுஷன் உணர்த்த விரும்புறாரு. ஓ ஆபிரகாமும் நாளை கண்டானா எப்படின்னு கேட்டிருந்தா அதுக்கு பதில் கத்துருவாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, நானும் என் பிதா ஒன்னா இருக்கணும், கல்ல எடுத்துட்டானு இருந்தாலும் உயிரோட விட்டா தப்புடாப்பா சாமி போட்டுருணும். பாத்தீங்களா, இயேசு அவங்க மத்தியில இருந்து மறைந்து போனார். தெய்வத்தன்மை அவர் பேசும்போது கூட, அவர் சொல்லும் போது கூட பாருங்க, நிறைய பேர் அதை விளங்கி கொள்ளவே முடியல. மறைமுகமா பேசுறத கூட நிறைய பேர் விளங்கி கொள்ளவே இல்லை. நீங்க அம்மா ஒரு சீசியல் கூட எடுத்துங்களேன், இயேசு பேசினே போறாரு. இப்போ பாண்டோம் அந்த உயிர் உயிரோடு பேசின்னு போற ஒரு இயேசுதான் அவங்களுக்கு தெரியாது. வேத வசனங்களை எடுத்து வியாக்கணம் பண்ணினே வருவார். 7 மைல் நடந்து போனாங்கன்னு வரும், 7 மைல் மலையில நடக்கணும், 7 மைல் போயிட்டாங்க முடிஞ்சோன்னு திருப்பி ஓடி வருவான் எருசலேமுக்கு, அவன் பேதுருவை பார்க்க ஓடி வருவான். அவர் பேசின் போன ஒரு இன்னான்னு அவங்க அறியவே இல்லை, ஏன்னா அவர் வெளிப்படுத்தல. அவர் வேத வசனங்கள் தான் காமிச்சுனே வராரு, வேத வசனங்களை படிச்சுட்டே வராங்க. 7 மைல் வந்துருது, 7 மைல் வந்து நாங்க அப்பத்தை போடுவாரு, அப்பதான் அவர் என்னார் என்று அவங்க அறிஞ்சுவாங்க. பாருங்க இன்னைக்கு நம்ம கூட பாருங்க, நிறைய நிறைய காரியங்கள் அவர் வச்சிருக்கிற நோக்கங்கள், அந்த தெய்வத்தன்மைகள், ஒரு காரியத்தினுடைய உட்கருப்பொருட்கள், தசம பாகத்தில் இருக்கிற வெற்றிகள், அதில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் நம்ம நிறைய பேர் வழங்கிக்கல. அதனால நமக்கு வந்து பாருங்க, நிறைய இடத்துல நமக்கு அந்த ஆசீர்வாதம் வராம போயிடுது. நம்ம நினைக்கிறோம் மக்கள் கொடுக்கலாம் எப்படி ஊழியம் செய்ய முடியும். நான் சபையில போன வாரம் கூட பேசுறேன், தமிழ் சர்வீஸ்ல இப்படியே சொன்னேன், நீ யாரும் போடாம இருங்க, ஊழியத்தை செய்யறேன்,
நீங்க யாரும் போடாம உங்க தசம்பாகத்தை அப்படியே வச்சிருங்க. நான் சொல்றேன், உங்க பெருக்கத்தை நீங்க காணவே முடியாது. இப்படியே சொன்னா ஆசீர்வாதம் என்கிறதுக்கு வார்த்தைக்கும் நீ சம்பளம் வாங்கி சாப்பிடுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இந்த ஆசீர்வாதம் தலைமலை வர்றதுக்கு கத்தர் வைத்துக்கு வழி இது. தோட்ட தட்டி பிரசங்கம் பண்ண தமிழ் ஆராதனை நிறைய பேருக்கு இது விளங்காது. இது நிறைய பேருக்கு புரியாது. நம்ம நினைக்கிறோம் அவன் கொடுக்கலன்னா, அவன் கொடுக்கலன்னா, அவன் கொடுக்கலன்னா, அவன் கொடுக்கலன்னாயா, உங்களுக்கு எனக்கும் கத்த தேவ தூதன கீழ் கையில கொடுத்த அன்ப வல்லவராரு. எதுவுமே விசுவாசிங்க. அவனை நம்பி நீங்கள நானும் வரல, அவனை வாழ வைக்கிறதுக்கு தான் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். சபை ஒரு சாதனை இடையிலங்க, சபை ஒரு சாதனை இல்லை. சபை என்பது இந்த உலகத்துக்கே ஒரு வாசல். அது நேற்று பேசினேன் இல்லையா, வானத்தின் வாசல்ங்க சபை. சபை என்பது வெற்றியை போதுகிற ஒரு இடம். சபை என்பது ஜீவனை தருகிற ஒரு இடம். சபை என்பது ஒரு மனுஷ வாழ்க்கையில சாதாரணமா இருக்கிறவன் அசாதாரணமா மாத்திர ஒரு இடம். உங்களை எண்ணியும் ஒரு அசாதாரணமான வாழ்க்கை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அது மாதிரி விசுவாசிக்கிறீங்க. இந்த வெளிப்பாடு உள்ள வரணும் பாருங்க. இந்த வெளிச்சம் உள்ள வரலன்னா நான் சொல்றேன், இப்போ உங்களுக்கு சொல்றேன், இந்த வாழ்க்கையில முன்னுக்கு போகவே முடியாது. நான் ஊழியம் ஆரம்பிச்சு ஒரு 5-6 வருஷத்துலயே ஒருத்தர் என்கிட்ட வந்தாரு பாருங்க. எல்லா ஊழியம் வளருது. அப்போதான் என்கிட்ட என்ன ஒரு 200 சில்லற பேர் இருந்துருவாங்க, அவ்வளோதான். ஆனால் நல்லா வளரும், நல்லா பிரசங்கம் பண்ணும், நல்லா தெரியும் அவருக்கு. கொஞ்சம் கஷ்டம் ஊழியங்கள். அப்போ வாடகை 45,000 ரூபா கொடுத்துருந்த மாதம். அதெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து வந்தார், ஒருத்தர் கூப்பிட்டு வந்துருக்கார், ஸ்பான்சரு நீங்கள் எடுத்துக்கங்க, 8 கோடி ரூபா அவங்களுக்கு இப்போ தயாராக கொடுக்குறாரு. அவர் ஒரே ஒரு வேலை செய்யணும், அவங்களுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கிற அந்த ஸ்தாபனத்தோடு நம்ம ஸ்தாபனத்தை நினச்சி நம்ம போர்டை கட்டிட்டு அந்த போர்டை மாட்டி அவங்க வந்து இங்கே ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் இங்கே பாஸ்டராக இருப்பீங்க. அவங்க எல்லாமே உங்களுக்கு செய்வாங்க. கார் வாங்கி கொடுப்பாங்க, பில்டிங் கட்டி கொடுப்பாங்க. அவங்க வந்து இங்கே வரணும், அவங்க ஃபண்ட்ஸை வந்து இங்கே இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. அதுக்காக உங்களை வந்து அவங்க கூப்பிட்றாங்க, நீங்கள் சேர்ந்துருங்க. 8 கோடி ரூபா முதல் செக் உங்களுக்கு வருது. நான் சொல்கிறது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. எவ்வளோ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்மளை அந்த காலத்துக்கு ஆ தோத்துற ஆண்டவர், ஓ ஆண்டவர் நம்ம காமிச்சிட்டார் யார் தயவு. உண்மையிலே அவங்களை சொல்ல ஜோம் பண்ண ஆண்டவர் சொன்னார் அது வாங்காத. மனசில் அப்படியே ஒரு மாதிரி ஆயிருச்சு, என்ன ஆண்டவர் அது வேணாம். அவனுக்கு சொன்ன ஆண்டவரே அருமையான அவர் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண சொல்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னார், நீ ஆசீர்வாதத்தை பாரு, ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்காத. எல்லாம் பேசி முடிச்ச உடனே அவர் சொன்னார், அந்த 8 கோடி ரூபாயில் எனக்கு 1 கோடி ரூபா கொடுத்துருங்க, 7 கோடி ரூபா நீங்கள் எடுத்துங்க. நீ யோசிச்சு பாருங்க, அவருக்கு 1 கோடி வேணும். அந்த 1 கோடி அவருக்கு வேணுன்றதுக்காக அவர் 7 கோடி என்னை வாங்க சொல்கிறார். நான் சொல்கிறது வழங்குதா உங்களுக்கு? அவருக்கு எவ்வளோ வேணும்? இப்போ நான் வாங்கலைன்னா அவருக்கு என்ன வராது? 1 கோடி வராது. இப்போ அவருக்கு 1 கோடி வேணும், அதனால எனக்கு 7 கோடி வருது. 7 கோடி எனக்கு காமிக்கிறது ஆசை, 1 கோடி அந்தாலும் காமிக்கிறது லாபம். நான் சொல்கிறது வழங்குதா உங்களுக்கு? இதெல்லாம் எலும்பு ஊழியத்தில் நிறைய எலும்புவான் பாருங்க விசாசு. மனதளவில் சொன்னேன், எனக்கு அது வாங்கணும்னு தோணவே இல்லை. அப்படின்னு நான் சொன்னேன், இல்லை எனக்கு வேண்டாம் பிரதர். கர்த்தருக்கு முன்னாடி சொல்கிறேன், போய் சொல்லலை நான் உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இல்லை எனக்கு வேண்டாம். பாஸ்டர் அவர் சொல்கிறார், கதவு இயேசு கூட சொன்னார், நான் கதவை தட்டுவேன், என் சத்தத்தை கேட்டு ஒருத்தன் கதவை திறந்தா தான் நான் உள்ளே வருவேன். உங்களுக்கு இயேசு கதவு தட்டின்னுக்கிறாரு, நீங்கள் திறக்க மாட்டேன். வசனம் பார்த்தீங்களா? நமக்கே காட்டுறாங்க பார்த்தீங்களா? விசாஸ் காமிச்சானா இல்லையா ஆண்டவர் கிட்ட? நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்படியே ஒரு சொல்றாரு பாருங்க. வாசப்படி ஏச்சு கதவு தட்டுறாருங்க, கதவை திறந்தா அவர் உள்ள வருவாரு. இப்ப நான் உங்களுக்கு 7 கோடி வாசல் நின்று கதவு தட்டுறாரு, கர்த்தர் என்ன உங்ககிட்ட அப்படியே கட்டுக்கட்டா இன்னும் டேபிள் மலையை அடுக்குவாரு. அவர் கோபம் வந்துச்சு, ஏன்னா இப்ப நான் வாணான்ட்டேன்னு. அவருக்கு 1 கோடி ரூபா போயிடுது. இதெல்லாம் நடக்கும், ஆனா என் மனதில் அது ஒரு சமாதானமே இல்லை. அது என்னவோ அந்நாள் பேசுனதுல இருந்து ஒரு மாதிரி உள்ள ஒரு கலக்கம் வந்துடுச்சு. சே வேணா, இந்த பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் பாருங்க, விட்டுட்டேன். பரவாயில்ல, 6 வருஷம் ஆச்சு, நீ ஊழியம் செஞ்சுருக்கிறேன், சொந்த இடம் வாங்கிட்டேன், கட்டியிருக்கிறேன், எல்லாமே வளர்ந்து வருது. ஆனால் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், தசம பாகத்தை விதைச்சு தசம பாகத்தை மாத்திரம் இல்லை, இந்த விதைக்கிற விஷயங்களில் பலவிதமான கோணங்கள் இறங்கி விதைச்சதுனால என் வாழ்க்கையில் எல்லா பற்றாக்குறைகளையும் நான் ஜெயிச்சு வந்துட்டுருக்கிறேன். ஸ்டில் இன்னைக்கு வரையும் இது இந்த உங்கள் முன்னாடி நினைவுக்கு இந்த நிமிஷம் வரையும் அப்படி தான் நான் ஜெயிச்சுவேன். ஒரு நாளும் இந்த நம்பி, இந்த பணத்தை நம்பி நான் வாழலன்றதை என் மனசை நான் ஆழமாக வச்சுக்குவேன். நான் கர்த்தரை நம்பி வாழ்கிறேன். சொல்லுங்கள், நான் கர்த்தரை நம்பி வாழ்கிறேன். ஏன்னா கர்த்தர் 1000 விதமான வழிகளை நமக்காக வச்சுருப்பாருங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க பாருங்கள். நிறைய காரியங்கள் இருக்குது. நான் குடும்ப அளவு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன், சில வெளிப்பாடுகளும் அதில் காமிக்க நான் விரும்புகிறேன்.
பணத்தை குறித்து உலகம் நிறைய கண்ணோட்டத்தை காட்டும், நல்ல பணம், நியாயமான பணம். ஆனால் வேதம் அப்படிலாம் சொல்லவே கிடையாது. லூக்காவில் சுவிசேஷம் 16:16 ஆச்சு பாருங்க, இயேசு என்ன புரியுதா பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாலும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அந்நீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகதை சம்பாதியுங்கள். 11, அந்நீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு, என்னங்க பயன்படுத்துறாரு, ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு? அப்ப உலக பொருள் அநீதியா? இல்ல, உலக பொருள் அநீதியா? ஆமா, அநீதி. ஏன் அநீதி? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம், ஆனா உலகம் ரட்சிக்கப்படல. உலகத்தை அவர் ரட்சிக்கல, எத்தனை ஒத்துக்கிறீங்க? அது ஆமான். உலகம் ரட்சிக்கப்பட்டிருந்தா உலகம் முழுவதிலும் நீ சாபம் இருக்காது, உலகம் முழுவதும் நீ எந்த விதமான விக்கிராராதனைகள் இருக்காது, நோய் இருக்காது, ஹாஸ்பிட்டல் இருக்காது, எதுவுமே இருக்காது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அப்ப உலகம் ரட்சிக்கப்படல, உங்களை என்னையும் தான் கர்த்தர் ரட்சித்தார். இப்போ உலகம் ரட்சிக்கப்படாததுனால உலகத்தில் இருக்கிறது எல்லாமே என்னதுங்க? அநீதி. ரோமர்ல பவுல் சொல்றார் பாருங்க, அவர் வருகைக்காக சகல சிருஷ்டிப்புகளும் ஏங்கி தவித்து கொண்டிருக்குதான். எப்போ இயேசு வரப்போறார்? நம்ம மாத்திரம் இல்ல, சகல விதமான சிருஷ்டிப்புகளும் ஏங்கி தவிக்குது. அப்படியே எப்போ வரப்போறார், எப்போ வரப்போறார், தவித்து கொண்டிருக்குதான். பிறகு போய் இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே அநீதி, நீங்களும் நானும் தேவனுடைய நீதி. இப்ப அவர் சொல்றாரு, அநீதியான உலக பொருளை வைத்து சொல்றார் பாருங்க, சிநேகிதரை சம்பாதி. அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் என்கிட்ட வருது, எப்படி வருது பாருங்க, அநீதி, நான் நீதி. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு அநீதியான பொருள் என்கிட்ட வரும்போது நீதியான மனுஷன் என்ன அது கரப்படுத்துமா படுத்தாதா? சொல்லணும், கரப்படுத்துமா படுத்தாதா? என்கிட்ட சாபம் இல்லை, நான் சாபம் இல்லை, ஏன்னா இயேசு என் சாபத்தை சுமந்து தீர்த்துட்டார். என்கிட்ட நோய் இல்லை, ஏன்னா இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார். நம்ம விசுவாசிக்கிறோம், இந்த சரீரம் மீட்கப்பட்ட சரீரம். அவர் சொல்ற இல்ல, உங்கள் சரீரம் உங்களுக்கு சொந்தமானது அல்லவே பவுல் சொல்றார் இல்லையா. இப்ப நான் மீட்கப்பட்டேன், ஆனா உலகம் மீட்கப்படல. இப்ப அநீதியிலிருந்து என்கிட்ட வருது, இப்ப இதை எப்படி நீதியா மாத்துறது? அதுக்கு ஒரு வழி இருக்குது. ஆண்டவரே சொல்றாரு பாருங்க, திருப்பி கை வச்சுங்க, வரலாம் வாங்க. ரோமர் 11:11 மக்களுக்கும் இதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும், நாமும் இதை கடைபிடிக்கணும். அவன் தசமமாகம் போடும்போது அவன் எப்படி ஜெயிக்க போறான்றது நீங்க சொல்லிக் கொடுக்க போறீங்க. ஏன் போடணும்ன்றதுக்கு இது பெரிய பிரின்சிபல், இது விதிமுறை. இது ரெண்டாவது, இதை நானும் கடைபிடிச்சு ஆக வேண்டியதா இருக்கு. வாசிக்கலாம் பாருங்க, ரோமர் 11:16 மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும், வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமா இருக்கும். பாருங்க, இப்ப ஒரு மனுஷன் நம்ம சொல்றான், அவன் நீதி உலகத்துல வாழ்ந்துருக்கிறான், அவன் நீதிமான், அவன் ரட்சிக்கப்பட்டான். இப்ப அவன் அநீதியான உலகத்துல சம்பாதிக்கிறான். அவன் சம்பாதிக்கும் போது பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க, அவன் சம்பாதிக்கிறான், அவன் சம்பாதிக்கும் போது அநீதியான உலகத்திலிருந்து கொண்டு வரான். எத்தனை பார்த்தீங்கன்னா 10% நம்ம கையில் கொண்டு வரான், கொண்டு வந்து அவன் சபையில் போடுறான். போட்ட உடனே நீங்க யோசிச்சு பாருங்க, அவன் 9 பரிசுத்தமா மாறி போகுது இல்லையா? ஒன்னு போட்டுட்டான், 9 அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, பரிசுத்தமா ஆகி போச்சு. இப்ப அவன் சாபத்துல இருந்து ஆசீர்வாதத்துக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டான். அவன் எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? இப்ப ஏன்னா இப்போ அது பரிசுத்தமா ஆகணும், அது பரிசுத்தம் எப்படி படுத்துக்கிறான்றத பேசுறாரு. இப்ப நீங்களும் நானே எடுத்துங்க, இப்ப எங்கிட்ட போட்டான், அவன் பரிசுத்தமாயிட்டான், அவன் போட்டுட்டு அவன் 9 அவன் என்ன வாங்கிட்டான், இப்ப எங்கிட்ட வந்து சேருது. இப்ப எங்கிட்ட இருக்கிறது நான் என்ன பண்ணி ஆகணும், இப்ப அதுல இருந்து நான் என்ன பண்ணி ஆகணும்? எத்தனை பேர் விளங்குது? விளங்குற மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அங்க வாங்க, திரும்ப நீங்க அங்க வந்துருங்க. லூக்காவில் சுவிசேஷம் 16:11 அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உண்மையான
சரி, மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள். மெய்யான பொருள்னா என்ன? எல்லாமே உலகத்துக்குரியதும், உலகத்திலிருந்து கடவுள் நமக்கு கொண்டு வரக்கூடிய ஆசீர்வாதம் எல்லாம் மெய், ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் மெய், ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம் மெய். ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம் எதுங்க? மெய். அநீதியான ஒரு உலகப்பொருள், இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காரியத்திலேயே நான் உண்மையா இல்லை அப்படின்னு சொன்ன, ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம் மெய்யான ஒரு காரியம். ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம் எப்படி என்கிட்ட வேலை செய்ய ஆரம்பிக்கும்? நான் இந்த அநீதியிலேயே உண்மையா இல்லை, மெய்யில எப்படி உண்மையா இருக்க முடியும்? எதுவுமே நான் சொன்னது விளங்குது? விளங்குற மட்டும் ஒரு அலையில சொல்லுங்க. ஏமே நல்லா விளங்கிச்சு பாருங்க. இப்போ அந்த வேர் நல்லா இருக்கணும், அந்த வேர் நல்லா இருந்தா கிளை நல்லா இருக்கும். இப்ப அவன் கொண்டு வந்து உங்ககிட்ட போட்டான், ஒன்பதையும் பரிசுத்தமாக்கிட்டான். இப்ப நீங்க உங்க கையில வருது, உங்களுக்கு ஒரு அந்த பத்துல ஒன்னு எடுத்து நீங்க போடும்போது உங்களது பரிசுத்தமாவது. அது மாத்திரமல்ல, உங்க வேர் நல்லா நிக்கும் போது அவன் கிளையா இருக்கிறான், அவனும் நல்லா நிப்பான். விளங்கணும் மட்டும் ஒரு அல்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க வேறு, அவன் யாரு? கிளை. இப்ப அவன் கிளை நல்லா ஆயிடுச்சு, இப்ப நீங்க வேறு. நீங்க போடும் போது உங்க வேறு சூப்பரா மாறுது. உங்க சபையை செலுகிறது நீங்களே செலுகிறீங்க. உங்கள வர அவன், உங்க சபைக்கு வர உங்க கிட்ட போறான், உங்களை அட்டாச் ஆகிறான், அவனை என்ன பண்றான்? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கணும் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சவுண்ட் கம்மியாகுது, நம்ம யோசிக்கிறதுல பாருங்க. நம்ம அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன் இல்லைங்களா, தேவைகளை பேசுறோம் பார்த்தீங்களா சபையில. கடவுளை கொடுங்க 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 கொடுங்க, அவன் யோசிப்பான், கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன். நம்ம சில நேரத்தில் சொல்லும் போது அவன் யோசிப்பான், எப்ப பார்த்தாலும் இந்த ஆளுக்கு இதே பொழப்புன்றான். நம்ம கிட்ட சொல்ல மாட்டான், நம்ம முன்னாடி இந்த தோத்திர பாஸ்டர் இது லார்ட் பாஸ்டர் நல்ல விஷயம் அருமையா செய்றீங்கன்னுவான். பின்னாடி போய் சொல்லுவான், வேலையே இல்லைங்க அந்த ஆளுக்கு. கரெக்டா இல்லைங்களா? ஒருத்தரை பார்த்து கேட்டேன், ஏன் ஒரு நல்ல கார் வாங்கக்கூடாது? நீ வேறப்பா, இப்போதான் சர்ச்சுக்கு காசு கொடுங்கன்னு எல்லாட்டையும் கேட்டு வாங்கி சர்ச்சுக்கு கட்டியிருக்கிறேன். கார் வாங்கிட்டானா, அந்த காசில் கார் வாங்கிட்டானா, அவன் என்கிட்ட கொடுக்குறவன் கொடுக்காத போயிடுவான். பழைய கார் வச்சு ஓட்டிட்டு அவர், நமக்கு ஏன் பயம்? அவன் கொடுக்கலன்னா நான் சொல்கிறேன் பாருங்க உங்களுக்கு, அவன் கொடுக்கலாம் என்ன, நீங்களும் நானும் எலியா மாதிரி. காக்கா வராது, வருமா வராதா சொல்லுங்க. எலியா, எலியாவை ஆண்டவர் அழித்து பட்டினியால் வருத்தி அவனை கொண்டு போட்டாரா? காக்கா வந்துச்சா வரலையா? நான் சொல்லுவேன் ஜனங்களுக்கு, நீங்க எல்லாம் எழுந்து போயிடுங்க, எல்லா சூழலையும் ஒரு காக்கா வந்து உட்காட்டும். நீ கொடுக்கறத விட காக்கா நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறேன். காக்காக்கு பிரசங்கம் பண்ணலாம், காக்காக்கு பிரசங்கம் பண்ணலாம், கொடுக்க வைக்கிறார் கர்த்தர். என் பிரசங்கத்தை கேட்டா காக்கா நிறைய கொடுக்கும் நான் நினைக்கிறேன். ஜனங்களாம் யோசிப்பாங்க, உண்மைதானே? மக்களுக்குள்ள பாருங்க, ஒரு வெளிப்பு, அந்த அந்த வெளிச்ச உள்ளத்தை உள்ள கொண்டு வரணும். அந்த வெளிப்பாடை உள்ள என்ன பண்ணும், கொண்டு வரணும். அப்ப மெய்ப்பொருளை நான் சுதந்து கொள்ளணும், மெய்ப்பொருளை சுதந்து கொள்ளணும். இந்த அநீதியில நான் என்ன பண்ணியாக்கணும், அநீதியான உலக பொருளை நான் என்ன பண்ணியாக்கணும், உண்மையா இருக்கணும். பக்கத்துல பா சொல்லுங்க, இந்த மாசத்துல இருந்து தவறாம தசம பாகத்தை கொடுத்துருங்க. அட்ரஸ் வேணும்னா என்கிட்ட வாங்கி அனுப்புங்க. உங்ககிட்ட இருந்து புறப்பட்டு இன்னொரு சபைக்கு போகணும், உங்ககிட்ட இருந்து புறப்பட்டு இன்னொரு ஊழியங்களுக்கு போகணும், உங்ககிட்ட இருந்து புறப்பட்டு போனோம். இப்படி போக போக நான் சொல்றேன், எந்த ஊழியக்காரனும் ஏழையா இருக்க மாட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த ஊழியக்காரன் ஏழையா இருக்க மாட்டான். எந்த சுவிசேஷத்தின் செய்யறதுக்கும் தடை இருக்காது. கட்டுறதுக்கு காசு இல்லாமல் சொல்ல முடியாது, டிவிக்கு காசு இல்லைன்னு சொல்ல முடியாது, எதுக்கும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இவர் பத்தாங்க அவர் பத்தாங்க அவர் பத்தாங்க அவர். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதை கத்திரி எவ்வளவு அழகா கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க. இது நம்முடைய பெருக்கத்து கொண்டு வரலங்க, நம்முடைய மனப்பான்மை கொண்டு வந்தாரு. ஏன்னா இப்போ அவர் கர்த்தர் வந்து ஆசீர்வாதத்தில் வாழணும் விரும்புறாரு. அநீதியில உள்ள வரேன், அந்த அநீதியில உள்ள வந்து உண்மையான வகையில் அதை மாத்துறேன். அப்ப உடனே என் வேற பரிசுத்தமாக்குறாரு. வானத்தின் பலகனி மெய்ப்பொருளை என் வாழ்க்கை வாழ்க்கையில திறந்து விட ஆரம்பிக்கிறேன். வானலாவிய அளவு கர்த்தர் நமக்கு கதவை திறக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதல் முதல்ல ஒரு இடத்துல நடத்தியிருந்தேன் பாருங்க, அந்த இடம் 2500 வாடகை, அப்புறம் வேற இடத்துக்கு போயிட்டேன், 16500 வாடகை. ரொம்ப அருமையான இடம், ஃபஸ்ட்லாஸான இடம், 16500 ரொம்ப பெருசு. 9 மாசத்துல அந்த இடம் மாத்தினேன். ஒரு இடத்துல ஊழிய ஆரம்பிச்சு 9 மாசத்துல இன்னொரு இடம், நல்ல ஹால். 2-3 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சொன்னாங்க 2500 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வாடகைக்கு போவோம், 5000 ரூபாயிலிருந்து 7500 ரூபாய் வாடகைக்கு போவோம், 7500 ரூபாயிலிருந்து 10000 ரூபாய்க்கு போவோம், அப்புறம் 12000 போ, அதுக்கப்புறம் 14000 போ, அப்புறம் 15000 போ.
நீ 2500 ரூபாயில இருந்து இப்ப எத்தனை எங்க போயிட்ட? 16000. சரி, சொன்ன ஆள் கொஞ்சம் நெருங்கிய ஆள், கோவப்பட முடியல. அதனால அவட்ட சொன்னேன், இல்லைங்க காணிக்கை அப்படி இப்படின்னு ஒரு 12-13000 வந்துடுது, எனக்கு அப்போ கல்யாணம் ஆகலை, நான் சர்ச்சிலே தங்கிக்கிறேன், கரண்ட் பில்லும் கிடையாது, எனக்கு செலவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இன்னும் 2-3000 ரூபாய் ஏதாவது சேர்த்து கீத்து கட்டிடுவேன் அப்படி விட்டுலாம்னு நினைக்கிறேன் ஐயா. அவர் சரி சரி ஓகே, உன் விசுவாசம் மட்டும் எனக்கு ஆக கடந்து விட்டார். 16500 ரூபா கரெக்டாக அந்த மாதம் வருது. சபை மக்கள் 50 பேர் தான் இருப்பாங்க, 45 பேர் 50 பேர் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வாரம் போனஸ் சொல்லிட்டான், 10ஆம் தேதி ஆனால் நீ வாடகை தரலன்னா 5% ஒவ்வொரு நாளைக்கு வட்டின்னா. சாராய கடை ஓனர் அந்தாள், 2 ஒயின் ஷாப் வச்சுருக்கிறார். அந்த மாதம் வந்துச்சு பாருங்க, வந்த உடனே எடுத்துட்டேன், காலையில் எழுந்தேன், 14000 ரூபாய் என் கையில் இருந்துச்சு. இன்னும் எனக்கு தேவை எவ்வளோ? பயங்கர சந்தோஷம், விடு 2500 தானே சமாளிச்சிடலாம், கர்த்தர் எப்படியோ செயின்ட்டாரான். காலையில் இருந்தேன், குளித்தேன், நல்ல பெரிய ஆள் பாருங்க, அப்படியே அந்நிய பாஷை பேச ஆவியில் நிறைஞ்சு அப்படியே ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த மாதம் என் தேவைகளெல்லாம் நீ சந்தித்தபடினால நன்றி ஆண்டவரே, அப்படியே இந்த வேதத்தை வாட்சினேன். அந்த ஆவியிலிருந்து ஒரு சத்தம் பாருங்க, உண்மையிலே நான் உன்னை ஆசீர்வதி பண்ணி விசுவாசிக்கிறேன். ஆமாம், விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஆள் பேர் என்கிட்ட சொன்னார், அந்த ஆளுக்கு இந்த காசு அமைச்சிருந்தார், கபீர்னு ஆகி போச்சிருக்கு. நினைக்கிறேன் எல்லாம் ஆண்டவர் பேசுகிறாரா, இல்லை வேற யாராவது பேசி நம்மளை குழப்பி நம்ம எல்லாத்தையும் கெடுத்து குடிச்சவர் ஆகிக்கிறான். உள்ள கிடுகிடுகிட்டு ஆகி போச்சு பாருங்க, திருப்பி கொண்டாரும் ஜெபம் பண்ணுறேன். ஆனால் எனக்கு நல்லா தெரியுது, ஏன்னா நமக்கு தெரியும் ஆவியின் சத்தம் என்னதென்று, ஆவியின் சத்தம் என்னதென்றும் மாமிசத்தின் சத்தம் என்னதென்றும் நம்மளால் அறிந்து கொள்ளக்கூடிய அளவு நம்ம இருக்கிறோம். அப்படியே எனக்குள்ளே தெரியுது. ஆனால் பாருங்கள், அதுக்கப்புறம் நான் போய் ஜெபம் பண்ணுறேன், திரும்பம் கேட்குறேன். ஆண்டவரே இன்னொரு ஒரு முறை இன்னொரு ஒரு விசை பேசும் கிதியோன் மாதிரி. ஆண்டவரே எப்படியாவது இப்போ வெயில் காயுது, ஆண்டவரே ஒரே ஒரு முறை அப்படியே மேகம் மூடிக்கிட்டோம், நீ சொன்னது மெயின் நினைக்கிறேன், வெயில் இன்னும் ஓவராக காய ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நம்ம செய்கிற கிமிக்ஸ், இதெல்லாம் வேலையாகாது. சரின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்தேன், அந்த நம்பர் அந்த ஊழியக்கார் பேர் சொன்னார் இல்லைங்களா, அப்படின்னு நான் அவ்வளோ பேசினதே கிடையாது. அப்போ ஃபோனை பண்ணிவிட்டு, ஐயா எப்படி இருக்கீங்க? ப்ரைஸ் தி லார்ட் பாஸ்டர், சூப்பர், நல்லா இருக்கு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்களுக்கு பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கா? இதோ இப்போவே ஒரே நிமிஷம் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி அந்தாலும் எஸ்எம்எஸ் உடனே அமைச்சுட்டா பாருங்க. இருக்குதான் கேட்டேன், உடனே ஐயா ஒரே நிமிஷம் இருங்கன்னு போனை கட் பண்ணிட்டு எஸ்எம்எஸ் அடிச்சுட்டு, ஐயா உங்களுக்கு வந்துச்சா? ஆ வந்துச்சு பிரதர், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் பிரதர் அப்படின்னு ஃபோன் அடிச்சு. சரி, நேரம் பேங்க்குக்கு போனேன், அங்கே நின்னேன், உள்ளுக்குள்ள உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, என் மேலே அப்படியே ஒரு 4-5 பக்கெட்டு ஐஸ் வாட்டர் ஊற்றினா எப்படி விரச்சி போய் நிற்பேன் அப்படி நின்றுருக்குறேன் பேங்க் வாசப்படல. அண்டவரே நாளைக்கு 10 என்ன நடக்கும்னு எனக்கு தெரில, ஒன்றும் பேச்சும் கிடையாது, ஒரு சத்தமும் கிடையாது, போ நான் சொல்றது கேள் அப்படி முரட்டாட்டம், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே நின்றுட்டு ஒரே டக்குன்னு ஒரு விசுவாசத்தில் ஒரு ஃபயராக பேச ஆரம்பிச்சேன். என்ன நடக்க போகுது? பரவாயில்ல, இந்த மாதம் வாடகை கொடுக்கலன்னா என்ன நடக்க போகுது? வீட்டு அவன் பில்டிங் ஒன்று காலி பண்ணணுவான், காலி பண்ணலாம், இது நம்ம வீடியில் அவர் சபை கொடுத்தா செய்யலாம், இல்லைன்னா போடான் சொல்லி நேராக போய் கவுண்டரில் பணத்தை போட்டு பாருங்க. கவுண்டரில் நிற்கும் போது கூட பக்கு பக்குன்னு இருக்குது, 2 பேரும் நிற்கிறாங்க, ஆண்டரை கூட வேணான்னு சொல்லிடுவாரெல்லாம் தோணுதாங்க. போட்டு வந்துட்டேன், போட்டு வந்துட்டு நான் அப்படியே சர்ச்சில் உட்காரேன். நான் சொல்கிறேன் பாருங்கள், பால் சொல்கிறேன் இல்லைங்களா, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுக்கு இருதுங்களில் ஆளுகிறது. நீங்கள் நம்ப மாட்டேங்க, அளவில்லாத ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்ச பாருங்கள். உள்ளே உட்காந்துட்டேன், அன்னைக்கு சாயங்காலம் எங்கள் அக்கா வீடு பக்கத்தில் இருக்காங்க, வீட்டுக்கு போனேன், போயிட்டு உட்காந்துருக்கிறேன், ஒரு பிரதர் வந்தார், யாராவது வந்து கோமா என்னை பார்க்குறாரு, என்ன சர்ச்சை ஆரம்பித்து இடம்லாம் மாற்றிட்டீங்க, புதிய இடத்துக்கு போயிட்டீங்க, எனக்கு ஒன்றும் சொல்லலை நீங்கள், ஒரு ஃபோன் பண்ணல, இதெல்லாம் பேச வேணாம், நான் சொன்னேன் இல்லையா அங்கே போயிருக்கிறேன், திடீர்னு கிடச்சிச்சு உனக்கு சொல்ல முடியல, சரி சரி ஓகே என்னங்க வச்சிங்க அப்படின்னாரு. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18-18000 ரூபாய் பணம் இருந்துச்சு. அதில் எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு, கர்த்தர் நம் தேவைகள் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், 16500 ரூபாய் அந்த பில்டிங் வாடகைக்கு போனேன், 44500 ரூபா வரையும் அந்த பில்டிங்கில் வாடகை கொடுத்து அந்த பில்டிங்லேருந்து வெளியில் வந்துடுவேன். ஒரு மாதம் கூட வாடகை கொடுக்கலன்ற பேச்சுக்கு அங்கே இடம் கிடையாது. முதற் மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பூராவும் அங்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க. என் விசுவாசம் கத்தரிட்டு பண்ண, உண்மையிலே உங்களுக்கு சொல்றேன், ஒவ்வொரு மாசமும் கத்தரணிப்பார், அப்படியே வாடகை ஏறினே போகும். 6 வருஷம் அந்த பில்டிங்ல இருந்தேன், ஒரே எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 மாசம் தான் 16500, அதுக்கப்புறம் அப்படியே வாடகை ஏறி போயினே இருந்துச்சு பாருங்க. அதிகமாக என்ன ஆச்சு, அந்த பில்டிங்லேருந்து வெளியில் வரும்போது 44500 வாடகை, ஒரு மாதமும் இல்லை அப்படின்னு சொன்னதில் யாருக்கிட்டேயும் போய் நான் நின்று அப்படியே பிரதர் எப்படியாவது கேட்டதும் கிடையாது, சபையில் வாடகை கட்ட முடியலன்னு இன்னைக்கு வரையும் எந்த காரியத்தையும் எனக்கு இது கட்ட முடியல, இது செய்ய முடியல அனௌன்ஸ்மெண்ட் நான் பண்ணதே கிடையாது. எனக்கு இவ்வளோ ஏமா இருக்குது, கட்ட முடியல, ஹெல்ப் பண்ணுங்கள், எல்லோரும் சேருங்க, கை கோருங்க, இதெல்லாம் நான் சொன்னதே கிடையாது. ஏன்னா
எனக்கு தெரியும் என் அழைத்தவர் உண்மை உள்ளவராக. விதைக்க ஆரம்பித்தேன், விதைக்க ஆரம்பித்தேன், விதைக்க ஆரம்பித்தேன், விதைக்க விதைக்க பாருங்கள் நிறைய காரியங்கள் வர ஆரம்பிச்சேன். ஏமே பல சில விஷயங்களை நம்ம கற்றுக்கணும். ஆபிரகாம்கிட்ட விசுவாசத்தை கற்றுக்குறோம், கற்றுக்குறோமா இல்லைங்களா? விசுவாசத்தின் ஏன் ஆபிரகாம்கிட்ட விசுவாசம் மட்டும்தான் கற்றுக்கணுமா? ஆபிரகாம் தான் எல்லாத்துக்குமே தகப்பன் சொல்லப்படுது. விசுவாசத்துக்கும் தகப்பன் சொன்னால் எல்லாத்துக்கும் அந்தாலும் தான் நாங்கள் தகப்பன். ஏன்னா அந்தாலும் கொண்டு தான் இந்த பூமியில் உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய காட்சி பொருளாக மாற்றிட்டார். ஆபிரகாமை பார்த்து கற்றுக்குறோம். நேற்று கூட சொன்னேன் பலிப்பீடம் யாரை பார்த்து கற்றுக்கிறது? ஆபிரகாம் பார்த்து கற்றுக்கொண்டேன். ஆபிரகாம் பலிப்பீடத்து மேலே அவ்வளோ இதுவாக இருந்தான் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆபிரகாம்கிட்ட என் தசம் பாகத்தை கற்றுக்கூடாது. பாருங்க, ஆபிரகாம்கிட்ட தசம் பாகம் நம்ம எல்லாருக்கும் தெரியாது என்ன நடந்ததுன்னு. ஆனால் அவங்க ஒரு ஒரு சின்ன காரியம் இருக்குது பாருங்க, அதில் ஒரு பெரிய வெளிப்பாடு இருக்குது. வாங்க வாசிக்கலாம், 14 அதிகாரத்துக்கு வாங்க, 18 வசனம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிதேசக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். பாருங்க நல்ல காரியம், அருமையா சொல்லுது. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலோமின் ராஜா, சொல்லுங்க சாலோமின் ராஜா. ஒரு ராஜா வந்தான். அந்த ராஜா வந்த உடனே ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வந்தவனே ஆபிரகாம் போறாரு. பாருங்க, போன உடனே அவரை இவர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம எல்லாருக்கும் இது தெரியும், அவர் தசம பாகத்தை கொடுத்தார். முடிச்ச உடனே, அவன் தசம பாகம் கொடுத்த உடனே, அடுத்து நீங்க பாருங்க, சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி. அடுத்து யாரு? சோதோமின், சோதோமின் ராஜா யாரு? நல்லா நீங்க யோசிச்சீங்க, சோதோம் பட்டணத்தை ஏன் உங்களை வந்து அழிக்க சொன்னார்? ஏன் சோதோம் பட்டணத்தை அழிக்கிறதுக்கு கத்துறா எழுப்பினார்? ஏன்னா அவன் ரொம்ப கெட்டவன், ஆண் புணர்ச்சிக்காரன். ஜனங்களை தாரு, ஜனங்களை தாருன்னு கேட்டான். என்ன ஜனங்களை தாருன்னு கேட்டான். அவன் இவங்க கிட்ட யுத்தத்துக்கு போனாங்க பாருங்க, இந்த ஜனங்கள் ஆண்கள், இவங்களை பார்த்தவனே அவனுக்கு ஆசை வந்துருச்சு, இந்த நல்ல ஆண்களை எனக்கு கூடுன்றான். ஏன்னா ஆண் புணர்ச்சிக்காரன், அதனாலதான் அவனை கொல்ல சொன்னார். கருத்து அந்த பட்டணத்தை அழிக்க சொன்னார். ஏன்னா பிறப்பு இந்த பூமியில வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் பிசாசு. அமெரிக்கா பட்டது, அமெரிக்கா தேசத்துல சொல்றேன் பாருங்க, தடைப்படுகிறது கிடையாது, புத்தி. இவன் சோதோமி ராஜான்றவன் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் பிடிச்சவன். அதனாலதான் ஆபிரகாம் சொல்ற, ஜனங்களை தாரும் அந்த ஆண்களை எனக்கு தா. ஏன்னா நீங்க பாருங்க, அந்த லோத்து வீட்டுக்கு போகும்போது, தேவதூதர் போகும்போது அங்க வந்து அவங்க கேட்பாங்க. அப்ப லோத்து சொல்லுவாங்க, என் பெண்களை உங்களுக்கு தரேன். இல்ல இல்ல, அந்த ஆண்களை அனுப்புவாங்க. பாத்துறீங்களா நீங்க? ஏன் அவன் அன்புணர்ச்சிக்காரங்க அவனுங்க. இப்ப சோதோமி ராஜா உடனே பிசாசு வராம பாருங்க. சோதோமி ராஜா கிட்ட வந்து கேக்குறான் ஆபிரகாம் கிட்ட, ஜனங்களை எனக்கு தாரும். எப்படி சொல்லாம பாருங்க, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை எடுத்துக்கொள்ளும். உடனே பாருங்க ஆபிரகாம், அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யன் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகலும் பாதரட்சத்தின் வாரையாகிலும் உமக்கு உண்டான யாதொன்றியாகலும் எடுத்துக்கொள்ளேன். வானத்தையும் பூமி உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை தூக்குறேன். மேல தூக்கிட்டாரு, கையை மேல தூக்குங்க, கையை மேல தூக்குங்க. எத்தனை பேர் இருக்குது? எத்தனை வரலங்க இருக்குது? 10% மேலே வந்துட்டான் அவன். அவன் சொல்கிறான், உன்னை பார்த்து மேலே வரப்போதில்லை, நான் 10% செழிக்க போகிறேன். எத்தனை பேருக்கு விளங்குது? கையை தூக்கி சொல்லுங்க, ரெண்டு கையும் தூக்கி. நான் கொடுத்து செய்கிறவன், விசுவாசிக்கிறீங்களா? கையை தூக்கினா, கையை தூக்கினா நம்ம சொல்கிறோமே, எது கையை தூக்கினா? உன்னதமான தேவனாரே, அது கையை தூக்கினா. நான் 10% செய்கிறவன் யார்? நான் விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசாஸ் உடனே வருவாங்க, உடனே உடனே அந்த நேரம் நீங்கள் முடிவு எடுத்துட்டு இப்போ வெளியில் போடணும்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, இருந்தாலும் சும்மா பேசுவார், எல்லாம் யோசிச்சு வச்சு உணர்ச்சி வசப்படுறாதுங்க. நீங்கள் அப்படியே இந்த மாதம் முடிவு எடுப்பீங்க, போடணும்னு எடுத்து ஒதுக்கி வைப்பீங்க. அப்படியே உங்க அப்படியே தொண்டை பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை, அப்படியே அப்படியே அழுத்தம். எப்படி முடியுது? எப்படி? ஐயோ சரி, கத்தட்ட சாரி சொல்லிடலாம், முடிஞ்சிச்சு. ஏன்னா அது போனாதான் மற்றதெல்லாம் என்ன வரும்? பரிசுத்தமாக
இப்ப நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா மத்தது எல்லாமே சாபம். ஏன்னா உலக பொருள் அது, நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அநீதி அதை நீதியை மாத்துறேன். அநீதி நீதியை மாத்துறதுக்காகவே கர்த்தர் தசம்பாகத்தை கொண்டு வந்தார். ஆமென். அவர் நல்ல தேவனுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க? அவர் நல்ல தேவன். அதனாலதான் பாருங்க மக்களுக்கும் நமக்கும் அது அந்த ஒரு வெளிச்சம், அந்த வெளிப்பாடு உள்ள வரணும். அல்லேலூயா. சிலது நம்ம யோசிக்கிறோம் இந்த எண்ணம் உள்ள வரும் இல்லைங்களா நமக்குள்ள. முதலே காமிச்சிட்டேன், ஆனால் இன்னொரு வெளிப்பாடு தரேன். ஜனங்க கொடுக்கலாம், நம்ம கொடுக்கணுமா? ஒரு பாஸ்டர் கொடுக்கணுமா? நீங்க போய் இதையே எபிரேயர் 7:4-11 வரையும் நீங்க வாசிங்க. லேவி வாங்குறவன், ஆனா லேவி ஆபிரகாமுடைய வயிற்றுல இருந்தவன். லேவி ஆபிரகாமுடைய வித்து. லேவி ஈசா, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு லேவியை பெற்றான். அப்ப லேவி எங்கிருந்து வரான்? அவன் தாத்தா ஆபிரகாம் எடுத்து வரான், ஆபிரகாம் தான் கொடுத்தான். இப்ப லேவி வாங்குறான். அப்ப ஆபிரகாம் கொடுத்தான், லேவி வாங்குறான். கொடுக்கறவங்களும் வாங்குறவங்களும் வேற வேற ஆள் கிடையாது, எல்லாருமே கொடுக்குற ஆட்களா தான் இருந்தோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீ சிலருக்கெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி வந்துடாது, நான் எப்படி பெறுதார். ஏன்னா ஆபிரகாம் கொடுக்கும்போது ஆபிரகாம் தாத்தாங்க, லேவி வந்து கொள்ளு பேர. அல்லேலூயா. அத்தனை பேர் விளங்குது. ரொம்ப முக்கியம் இது. இது வந்து இன்னொரு வெளிச்சம் காமிக்கிற பாருங்க. தேவன் சொன்னாரு போய் அந்த கானான் தேசத்தை பார்த்துட்டு வாங்க. போனாங்க, பார்த்தாங்க. பத்து பேர் என்ன சொன்னாங்க? அது வந்து நல்ல தேசம், ஆனால் அதில் போகவே அந்த 10 பேர் கத்திரிட்ட சேரல. நீ யோசிச்சு பாருங்க, அந்த 10% அந்த 10 பேர் கத்திரிட்ட சேர்ந்துருந்தா கானானுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. எத்தனை பேர் விளங்குது? 10 பேர் கத்தனிட்ட சேரல. அந்த 10 பேர் சேர மாட்டோம், நாங்கள் சேர மாட்டோம். அவன் காணானு போல வனாந்தத்தில் வாழ்ந்து செத்து போயிட்டான். வனாந்தத்திலே சாப்பிட்டான், வனாந்தத்திலே இருந்தான், வனாந்தத்திலே வாழ்ந்தான், தீங்கானத்தில் இருந்தான், தீங்கானே செத்தான். அந்த 10 பேர் கத்தரோட சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க, என்ன இருக்கும்? 10 பேர் கத்தரோட சேர்ந்துருந்தா, நான் சொல்றேன், ஒவ்வொரு கோத்திரத்து தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா கோத்திர தலைவர்கள் அனுப்புறாரு. அந்த 10 பேரை கத்தரோட சேர்ந்துருந்தா அவன் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல நுழைஞ்சிருப்பான். தர்த்தரம் ஒழிஞ்சிருக்கும். அவன் வனாந்தில இருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அவனை பார்த்து ஜாதி ஜனங்கள் சொந்த பந்தம் சுத்து வட்டார இருக்கிற ஒவ்வொரு தேசத்தரும் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. கர்த்தர் அந்த தேசத்தை அவனுக்கு கொடுத்திருப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்ப 10% கர்த்தர்கிட்ட சேர்ந்தோ உங்க வாழ்க்கை காணான் மாதிரி மாறிடும். அப்படி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க. நான் செய்வேன். பக்கத்தில் வா சொல்லுங்க. நீங்களும் செய்யுங்க. அல்லேலூயா. 10%ன்றது ஒரு துவக்கம், ஆனால் அதில் நிறைய இருக்குது. நான் வந்து 10%லாம் தாண்டி ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு. நான் ஒரு நாளும் 10 மாட்டம் செஞ்சுட்டே இருக்குது. ஆனால் 10%ன்றது ஒரு துவக்கம், ஆரம்பிக்கணும் நீங்கள் அதில். அதுக்கப்புறம் அது என்ன ஆகும்? 10 40 கூட ஆகும், 50 கூட ஆகலாம், 90 கூட மாறிடும். ஏன்னா நீ உங்களுக்கு 10 ஏகப்பட்டது வந்து சேர்ந்துடும். ஏமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அவ்வளோ பெரிய தேவன். அடுத்து 1 கொரிந்தியர் 15:20 என்ன மாதிரி சொல்லப்படுது பாருங்க. மனிதர்ல மனுஷங்கள்ல முதலாவது உயிர்த்தெழுந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இது எல்லாரும் நமக்கு தெரியும். அவர் முதலாவது உயிர்த்தெழுந்தார். இங்க பவுல் பேசும்போது அந்த வசனத்தை அழகா சொல்றாரு பாருங்க. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்கள் முதல் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடினால், அந்த மனுஷனால் மரணம் உண்டானபடினால் ஆதாமை பத்தி பேசுறாரு. ஆதாம் மரணத்தை கொண்டு வந்துட்டான். அதனால எல்லாருக்கும் அந்த சாபம் வந்துருச்சு. மனுஷன் வந்து எல்லாருமே அந்த மரணத்துக்கு கீழே ஆயிட்டாங்க. மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். 22 அவன் அவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. அதை மரிச்சுதான், மரணம் வந்துருச்சு. உயிர்த்தெழுதல் எப்போ வந்ததுன்னா, இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா தான் மதிச்சவங்களாம் கூட உயிர்த்தெழுந்தாங்க. நீங்க போய் லூக்கால வாசிட்டீங்கன்னா, இயேசு கல்வாரி சிலுவில மரிச்ச உடனே அந்த உயிர்த்தெழுதல் நடந்திருக்க எல்லாரும் அந்த கல்லறைக்குள்ள வெயிட் பண்ணியிருப்பாங்க. வாத்திருக்கீங்களா? திரும்ப இயேசு வந்து அந்த 3 வரும்போது கல்லறெல்லாம் திறக்கப்பட்டு எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க. இயேசு வந்தாரு, அந்த ஆதாமில் மரிச்சிருந்த எல்லாருமே என்ன பண்றாங்க? உயிர்த்து எழுந்துட்டாங்க. அல்லேலூயா. இப்ப என் முதற் பலனானது எப்படிப்பட்டதுன்னா, நான் போடும் போது
எல்லாமே அந்த உயிர்த்தெழுதின் வல்லமையோடு இணைக்கப்பட ஆரம்பிக்குது. மரணத்துக்கு ஏதுவான வகையில வர்றது எல்லாமே இப்ப அப்படியே உயிர்த்தெழுதலுக்கு ஏதுவான வகையில மாற ஆரம்பிக்குது. அப்படியே அது பெருக்கத்தின் அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். சொல்லுங்க, முதற் பலன் ஆனது. அப்ப முதற் பலன் உயிர் தெழலன்னு சொன்னா எல்லாமே உயிர் தெழாது. ஏசு உயிர் தெழலன்னா உயிர் தெழுதலே நம்மளால காணவே முடியாது. அப்ப ஏசு உயிர் தெழுதினாலதான் நம்ம எல்லாரும் உயிர் தெழுது நிச்சயத்தில் இருக்கிறோம். அப்ப என் தசம பாகத்தை நான் போடும் போது முதற் பலன், அந்த முதற் பலன் அப்படும்போது அது போடலன்னா அது உயிர் தெழலன்னு சொன்னா என் வாழ்க்கையில என் ஆசீர்வாதம் எதுவுமே அந்த உயிர் மிச்சின் வல்லமையில காணவே முடியாது. அது மாதிரி ஒத்துக்கிறீங்க? ரொம்ப முக்கியம். நம்ம நினைக்கிறோம் பாருங்க, ஏதோ கத்தர் வந்து சபைக்கு சொல்லிட்டு ஒரு கோட்பாடா வச்சுட்டு போயிட்டாரு, ஊழியக்காரங்கெல்லாம் வாழ முடியும் ஏதோ ஒரு இல்லை இல்லைங்க. இது பயங்கரமான ஒரு வெளிச்சம். இது ஒவ்வொருத்தருக்குள்ளாக வரணும் இது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் முதற் பலன்கள் எல்லாம் உயிர்த்தெழுவதாக, என் முதற் பலன்கள் எல்லாம் உயிர்த்தெழின் வல்லமையில இணைக்கப்படுவதாக. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, போடணும் போது ஏதோ போட்டு போனோம்னு யோசிக்க மாட்டாங்க, போடணும்னு நினைக்கிற நம்மளும் ஏதோ போடணும்னு நினைக்க மாட்டோம். நம்ம ரெண்டு பேருக்குள்ள இந்த வெளிச்சம் வந்துருச்சுன்னா விசுவாசிக்கும் வரணும், பாஸ்டர்களுக்கும். விசுவாசிக்குள்ள அந்த வெளிச்சம் ஏற்படும் போது பாஸ்டர்களுக்குள்ள அந்த வெளிச்சம் வந்துச்சுன்னா, நான் சொல்றேன் பாருங்க, நம்ம நாடை வளமாக்குறதுக்கு எவனும் தேவையில்லை, நீங்களும் நானே போடுறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் நாட்டில் திட்டங்களை போடணும், எவனும் தேவையில்லையா? நம்ம சபை ஆளுக்கு சொல்லலாம், யோ ஊர் போல இதை ரோடு போடணுமா, போய் போட்டு வந்துரு, எஸ் பாஸ்டர் போய் போட்டு வந்துருவான், ஏன்னா அவன் பெருசு எடுத்துட்டுப்பான். ஏன்பா ஏதோ ஏதோ நம்ம ஊர்ல ஏதோ திட்டம் போறாங்களா? அரசுக்கு எழுதி அரசே வேணாம், எவ்வளவு பள்ளி கொடுத்ததோ எல்லாரும் சத்துணும், நாங்களே போறோம் போய் அப்படின்லாம், சைக்கிள் நாங்களே முடியுமா? முடியாதா? ஏன்? இது வானத்தின் வாசல். சொல்லுங்க, இது வானத்தின் வாசல். ஒவ்வொரு முறை சபைக்குள்ள வரும்போது என்ன தொடங்க, என் சபை வானத்தின் வாசல். ஏமே அரசாங்கத்தில் பெட்டிஷன் போடுறது தடுக்கவே முடியாது நம்மளை யாரும். நீங்கள் செலுத்திருங்களேன், நீங்கள்லாம் செலுத்தி, நம்ம சபை விசுவாசிங்கெல்லாம் செலுத்தி, நம்மளாம் செலுத்தி, நம்மளாம் அப்படியே பாருங்க இந்த தேசத்தை வாழ வைக்கணும்னு வச்சுங்களேன், அரசாங்கம் நம்மளை பார்த்து பயப்படுவோமா, நம்மளை அடிக்குமா? நீங்கள் எனக்கு சொல்லுங்க. நீங்கள் பாருங்க, இன்னைக்கு நம்மளை ஏன் அடிக்குது? நம்மகிட்ட இல்லை. அது நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நீங்களே கொஞ்சம் நல்லா திட்டத்தை போடுங்க. நம்ம சர்ச்சைக்கு வர ஒருத்தர் ஃபைனான்சியல் மினிஸ்டர் உட்காந்துக்கிறான், நீங்கள் என்ன பண்ணுவான், ஏய் யார் மேலே கை வைக்கிறேன்னு கேட்பானேன், கேட்க மாட்டான். ஏன்னா பணம் கொடுக்குறவங்களாம் யாரு? நம்ம ஆட்கள். ஒத்துக்கிறீங்களா இல்லைங்களா? இன்னைக்கு அமெரிக்கா அவ்வளோ பெரிய நாடு, இஸ்ரேல் சின்ன நாடு. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணுறான், ஏன் சொல்லுங்க? ஏன் இஸ்ரேல் இருக்கிற மக்களால் தான் அமெரிக்கா இன்னைக்கு செல்வ செழிப்பாக இருக்கு. அங்கே வந்து ரொம்ப சின்ன நாடு, கொஞ்சம் மக்கள் தான். இந்த நாட்டை காப்பாற்றின நம்ம நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் அவங்கள காப்பாற்றின்னு இருக்கிறான், வேற எந்த திட்டமும் கிடையாது. இஸ்ரேலில் இருக்கிறதான் கிட்டத்தட்ட 80க்கு மேலே நோபல் பரிசு வாங்கியிருக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? அதிகமான மருந்து கண்டுபிடித்தவங்க, அதிகமான வகையில் ஆயுதங்களை கண்டுபிடித்தவங்க, உலகத்தில் அதிக நவீனமான காரியத்தில் கொண்டு வந்தவங்க, இன்னைக்கு இருக்கிற அநேக விதமான பொருளாதாரத்தை கொண்டு வந்தவங்க. ஏன் மறைமுகமாக உலகத்துக்கே இன்னைக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அவங்க தான் தெரியுமா உங்களுக்கு? ஏன் அவங்க தலை மேலே ஆபரகமுடைய வாக்குத்த தருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவன் என்ன பண்ணா அவனை விடவே விடாத. இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற பல நிறுவனங்கள் இஸ்ரேல் நாட்டுது, இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற பல பணக்காரங்கள் யூதர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாக்கு தத்துவம் எங்க இருக்குதோ அந்த வாக்கு தத்துவத்தின் வல்லமையும் அங்க இருக்கும். இந்திய தேசத்தை வாழ வைக்க எவனும் அவசியம் கிடையாது, நம்ம சபைகளே போதும், நம்ம விசுவாசிகளே போதும். எத்தனை பேர் விசுவாசி? எங்க நாடு பஞ்சம், நம்ம சபை செழிப்பாட்டையா நாடு செழித்து போயிருக்கு பாருங்க. நம்ம தான் யோசிக்கிறோமே, எனக்கே இல்லை சொல்றோமா இல்லைங்களா? அந்த ஸ்ரீ சொன்னா என்ன சொன்னா பாருங்க, கொஞ்சமா ஒரு கரண்டியுமா ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் இருக்குது, தின்னுட்டு சாவலான் இருக்கிறேன், சாவ வேண்டிதானே, அதையும் தின்ட்டு சாவர, தின்னாமே சாவ, சாவதும் முடிவு பண்ணிட்டேன், சாவர அவனா சாப்பிட்டு சாவலாம் நினைப்பான. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, நல்ல ஒரு தோசை நல்லா முருகலா சாப்பிட்டு கடைசியா செத்து போயிடறாங்க, இந்த மாதிரி அங்க இருப்பாங்களா? நாங்க சாவலாம் அவன் சொன்ன போய் முதல்ல எட்டணும், அவன் அறிவுனத்துல வந்து ஓரம் போடுவோம். எலியா கொஞ்சம் கோபக்கார ஆழ்வார் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் ஆவியானவர் கட் பண்ணிருப்பார், நீங்க ரெடிட் பண்ணிருப்பார். புத்தி கீதி இருதா கேட்கறேன், அறிவில் போய் எத்தனை போ முதல்ல ஒரு அந்த ஒரு முதல்ல சுட்டி எனக்கு என்ன போன பாருங்க. ஒன்றும் அந்த கொடுத்த உடனே நீங்க பாருங்க, வேதம் சொல்லுது தேசம் முழுதும் பஞ்சம், அவளும் அவன் வீட்டார் அனைவரும் சாப்பிட்டார்கள்.
நம்ம தேசம் எவ்வளவுனா பஞ்சத்தில் போகலாங்க. நீங்களும் நானும் உங்கள் சபையும் என் சபையும் கொடுக்குற மக்களாக கொடுக்குற சபையாக இருக்கட்டும். நான் சொல்கிறேன், நம்ம இந்தியாவை வாழ வைக்கிறதுக்கு எவனும் அவசியம் இல்லை, எந்த அரசாங்கமும் அவசியம் இல்லை. உங்களை என்னையும் கர்த்தர் தலைவர்களாக மாற்ற காமிக்க வல்லவராரு. தொட தட்டி சொல்லலாம், துவிசேஷம் சொல்கிறதுக்கு இடம் விட மாட்டேன். யார் சொன்னது? பணம் கொடுக்கறது நான் சொல்லலாம். நம்ம முடியுமா முடியாதுங்களா? முடியும். கர்த்தர் உங்களை என்னை அப்படி எழுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை காமிக்க விரும்புகிறவாங்க, இது கொஞ்சம் அருமையாக இருக்கும். ஆதியாகம் 3:15 வசனம், தெரிஞ்ச வசனம். ஆனால் ஒரு காரியம் அதில் எனக்கு வெளிப்பட்டுச்சு, உங்களை காமிக்க விரும்புகிறேன். உனக்கும் சிறிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் வகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையின் நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். இந்த வசந்த வாசனை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வசனம். இது இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லப்பட்ட வசனம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஏன்னா சிறிய இடத்துலேருந்து பிறகுறவங்க தான் எல்லாம் நடக்கும்ன்றது நமக்கு தெரியும். இதை வந்து ஒரு காரியத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஃபுல்லாக சாபம். இப்போ வந்து ஆபிரகாம் ஆதாம் வந்து தரித்திரத்தில் வந்துட்டான். ஏவாலும் ஆதாம் எல்லாம் இழந்துட்டாங்க, எல்லாம் இழந்துட்டாங்க. வெளியில் வராங்க, கர்த்தர் ஒரு பெரிய வெளிச்சத்தை தராரு ஸ்திரீகிட்ட. இது உலகத்துக்கு வரணும் இந்த வெளிச்சம். அதனால தான் ஸ்திரீகிட்ட சொல்கிறார் அவர், உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். இப்போ பாருங்க, நிறைய பேர் பிறந்தாங்க, பிறந்தவங்க எல்லாரும் பிசாசை ஜெயிச்சில்ல. ஸ்திரீ கிட்ட நிறைய பேர் பிறந்தாங்க, பிறந்தவங்க எல்லாரும் பிசாசை ஜெயிச்சில்ல. நிறைய பேர் பிறந்தாங்க, பிறந்த எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்களா? யோசிச்சு பாருங்க, யாரும் ஜெயிக்கல. ஆனா ஸ்திரீ இடத்துல பிறந்தவங்க தான் ஜெயிச்சாரு. ஸ்திரீ இடத்துல பிறந்தவர் தான் ஜெயிச்சாரு. மரியாள் இடத்திலிருந்து பிறந்த அந்த வித்து தான் பாருங்க இன்னைக்கு வந்து பிசாசை என்ன பண்ணுச்சு, ஜெயிச்சிச்சு இல்லையா? இந்த உலகத்துல நிறைய செல்வ செழிப்பு இருக்கலாம், இந்த உலகத்தில் நிறைய காசு பணம் இருக்கலாம், எல்லாமே ஆசீர்வாதமா மாறிடாது. பணம் வச்சிருக்கிறவன் பணக்காரன், ஆனா அவன் கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் இருக்கிறான் நினைக்காதீங்க. ஏன்னா ஸ்திரீடத்திலிருந்து பிறந்த வித்து மாத்திரம்தான் இந்த உலகத்தை ஜெயிக்கும். ஸ்திரீ என்கிற ரெண்டு வார்த்தை கிடையாது, ஒன்னு இஸ்ரேல் நாடு, இன்னொன்னு சபை. சபையிலிருந்து வரக்கூடிய பணம், சபையிலிருந்து வரக்கூடிய அந்த வித்து, அந்த விதம் மாத்திரம்தான் பிசாசை ஜெயிக்கும், விசாசின் கிரியைகளை ஜெயிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா சபையிலிருந்து வரணும் காசு, சபையிலிருந்து வெளியில போகணும், சபையிலிருந்து தசமாக வரணும், சபையிலிருந்து ஒவ்வொரு காரியத்துக்கும் போகணும். சபையிலிருந்து பிறக்கிற வித்து தான் அந்த முதல் பலன் தான், அந்த முதல் பலனானவர் தான் விசாசத்தை நசுக்க முடியும், விசாசின் கிரியைகளை நசுக்க முடியும். நீங்க கொடுக்கலன்னு சொன்ன, உங்க சபையிலிருந்து நீங்க தசமா கொடுக்கலன்னு சொன்னா விசாசின் கிரியைகளை யாராலையும் நசிக்க முடியும். விசாசம் அவர் ஜெயிச்சாரு, கிரியைகளை சொல்லுங்க யார் ஜெயிக்குது? இன்னைக்கு நம்ம கொடுக்கல, நம்ம மாத்திரம் கொஞ்சம் பேர் தாங்க. நீங்க சபைகள்ல இருந்து இன்னைக்கு விதை போகவே இல்லை, சபையிலிருந்து வித்து போகவே இல்லை. ஏன்னா பகை எங்க வருது? அதனாலதான் சபையில் இருக்கிறவங்க சொல்றாங்க, எங்களுக்கே இல்லை பிரதர், நாங்களே கஷ்டப்படுறோம் பிரதர், எனக்கே ஓடு போட காசு இல்லை பிரதர், எனக்கே மேட்டு போறது காசு இல்லை பிரதர், எனக்கே இல்லை பிரதர், எனக்கே இல்லை பிரதர், எனக்கே. உங்க வித்து வெளியில போல, உங்க வித்து வெளியில போல விசாசின் கிரியை அழிக்க முடியாது. உங்க சபையிலிருந்து வெளியில வித்து போகணும், இன்னொரு ஊழியத்துக்கு போகணும், இன்னொரு சுவிசேஷத்துக்கு போகணும், இன்னொரு இடத்துக்கு போகணும், இன்னொரு இடத்துல வரணும். அது அது நீதியா மாறணும், அதுக்குள்ள முதல் பலன் வரணும், அது முதல் மாவா மாறணும், அது வேலை மாறணும். விசாசின் கிரியை அங்கதான் அழிக்கணும். அதுதான் போய் அவன் தலையை நசுக்கும், அவன் கிரியைகளை நசுக்கும். அப்படியாது நம்ம என்ன பாருங்க, ஜெபிக்கிறதுல வீரர் வீரர்கள் முழங்கால் யுத்தங்கள் என்ன ஜெயிக்கலாம், எல்லாம் ரைட்டுங்க. எப்படி ஜெயிப்பீங்க? ஜெபி நீ ஜபம் பண்றீங்க, கர்த்தர் கேட்கிறாரு, கர்த்தர் கொடுக்குறாரு, காசு கொடுக்குறாரு. நீங்க கொடுக்கலாம், கர்த்தர் என் ஜபத்தை கிட்ட காசு கொடுத்தா சோத்திரம் பெறுதே, எப்படி பேங்க்ல போட்டு வச்சுட்டீங்க? அப்ப எப்படி ஜெயிக்கிறது? அந்த வித்து, அந்த வித்து போனங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, அவர் அப்படியே சொன்னா பாருங்க, மரியாள் உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு தைரியமா துணிகரமா செஞ்சாங்க. சும்மா இல்ல, ஒரு கன்னி பெண் கர்ப்பவதி ஆகிறது லேசான காரியமா? ஒரு கன்னி பெண் கர்ப்பவதி ஆகி ஒரு குழந்தைய பெத்து எடுத்தான்னு சொன்னா உலகம் ஒத்துக்குமா? கல்லா வச்சு சாவடிச்சிருவோம் அந்த காலத்துல. சாதாரண வச்சு நினைக்காதீங்க. யோசேப்பு ரகசியமா எவ்வளவு தள்ளி விடலாம் என்று நினைத்தான்.
ரகசியமா தலைவிட நினைச்சான். அவளை அவன் அவளை ஆனா அவன் பாயிரியமா நின்னான். உன் வார்த்தையின்படி ஆக கிடவாது. உடனே அவன் சொல்றான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவ திறந்து கொடுத்தா ரட்சகர் உலக பிறந்துட்டாரு. உங்க சபையில் நீங்க திறந்து கொடுங்க, சுவிசேஷம் உலகம் முழுதும் பார்வையிடும். அந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்களா? அவர் முதற் பலன் பிசாசை நசுகிச்சு. உங்க முதற் பலன் பிசாசின் கிரியைகளை நசுக்கும். அல்லேலூயா. வெளிப்பாடுங்க, சும்மா நினைக்காதீங்க. இதை எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு.